சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திரு கார்த்திகை தீப திருநாளிலே உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பினை நான் பெறுவதற்கு காரணமாக இருந்த சன்மார்க்கத்தினுடைய மிக நுட்பமான வாழ்க்கைக்கு தேவையான வளங்களை எல்லாம் பெற்றிருக்கிற அருட்பா பாடகர் வழக்குரையர் பெருந்தகையாளர் வடலூர் பெருவழியிலே மிகப்பெரிய துண்டுக்களை எல்லாம் தன்னகத்தே கொண்டிருக்கிறேன் அற்புதமான அருளாளர் ஐயா ஜீவ சீனிவாசன் அவர்கள், நீங்கள் திருவண்ணாமலை தீபத்திலே வந்து பேச வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொண்டார்கள். திருவண்ணாமலை தீபத்திலே அவர்கள் பேச அழைத்த எங்களுடைய காலம் கஜா புயலால் நாகை மாவட்டம் மிகப்பெரிய சேதத்தை உட்கொண்டு அடுத்த தலைமுறை எப்படி தலைத்தோப்போம் என்று எண்ணி அச்சப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காலத்திலே தான் நாங்கள் இந்த பகுதிக்கு வருகை தந்திருக்கிறோம். அவர்கள் அழைத்த பொழுது நான் என்ன சொல்வது என்று யோசிப்பதற்கு முன் வள்ளலாருடைய நெறி என் நினைவிலே வந்து நிற்கிறது. ஒரு துயரத்தை நினைத்து இன்னொரு துயரத்தை வரவைத்துக் கொள்வது அல்ல சுத்த சன்மார்க்கம். ஒரு துயரம் ஏற்பட்டிருக்கிறது, ஆனால் இனிவரும் காலங்களே யாரும் இடரோ துயரோ பெற்றுவிடக்கூடாது என்கின்ற அடிப்படையிலே அடுத்து வருகின்ற உயிர்களுக்கெல்லாம் இன்பத்தை மட்டுமே வழங்குவதற்கு இந்த மண்ணிலே உலா வந்து கொண்டிருக்கிற வள்ளல் பெருந்தகையின் நெறியை பேசுகின்ற பொழுது ஒரு துயரம் நம்முடைய கண்ணிலே நிற்கக்கூடாது. அந்த துயரத்தையும் போக்குகிற ஆற்றலை வள்ளல் பெருமானுடைய நெறியை பல மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லி அதன் மூலமாக பெற்றுச் செல்லலாம் என்கின்ற எண்ணத்திலும் நாங்கள் இந்த பயணத்திலே வந்திருக்கிறோம். நினைத்தால் முக்தி தரக்கூடிய இடம் அக்னி தலம் என்றெல்லாம் புகழப்பட்டிருக்கிற இந்த திருவண்ணாமலையிலே நான் அறிந்த வகையிலே கிட்டத்தட்ட 260 கோடி ஆண்டுகளுக்கு முற்பட்ட மலையாக இந்த மலை வர்ணிக்கப்படுகிறது. கிமு 10ஆம் நூற்றாண்டு காலத்திலே இந்த ஆலயம் எல்லாம் வடிவமைக்கப்பட்டதாக செய்திகள் வந்திருக்கிறது. 8 திக்கிலும் அஷ்டலிங்கங்களை கொண்டு எண்கோண வடிவத்திலே அமைத்திருப்பதால் வடலூருக்கு ஏதோ தொடர்பு இருப்பது போல் என் உள்ளுணர்வு சொல்லுகிறது. ஏன்னா வள்ளலாருடைய கட்டிய அந்த சத்திய ஞான சபை எண்கோண வடிவிலே அமைக்கப்படும். இதையெல்லாம் விட இந்த சிவாலயத்தில் 142 சன்னிதிகள், 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள், 1000 கால் மண்டபம், பாதாள லிங்கம் என பல்வேறு சிறப்புகள் இருந்தாலும் கூட இந்த சன்மார்க்க சங்கம் என்று ஒன்று இருக்கிற அழகுதான் வரும் உயிர் இரக்கத்தை எடுத்து சொல்ல முடியும் என்பதால் இத்தனை சிறப்புகளையும் தலை சிறந்த சிறப்பாக இந்த சன்மார்க்க சங்கம் நிகழ்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது வரலாற்றிலே. ஆனால் நகரமைப்பு என்ற சொல்லுக்கு அழகே மனிதன் நாகரிகமாக எப்போ வாழத் தொடங்கினானோ அதுதான் நாகரிகத்தினுடைய வடிவமாக சொல்லப்படுகிறது. நாகரிகம் எதில் தொடங்குகிறது என்றால் என்றைக்கு ஒரு மனிதன் தனக்கு வேண்டிய உணவை தானே உற்பத்தி செய்து சாப்பிட பழகினானோ அன்றைக்கு முதல் நாகரிகம் தோன்றி வந்திருக்கிறது. ஆனால் நண்பர்களே, இந்த உலகம் நாகரிகமாக இருப்பதாக நாம் நினைக்கிறோம். என்றைக்கு உயிர்க்குலையும் அந்த பசிப்பினையும் நீங்குகிறதோ அன்றைக்குத்தான் நாகரிகம் தழைத்திருக்கிறது என்று பொருள். சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து நீங்கள் பார்ப்பீர்களேயானால் நம்முடைய நாகரிகம் என்பது தன்னுடைய வாழ்க்கையை கூட்டு முயற்சியிலே ஒருவருக்கொருவர் சேர்ந்து கொண்டு ஒருவருக்காக பிறர்
பிறருக்காக இன்னொருவர் என்று வாழ்கின்ற வாழ்க்கை முறை அமைத்துக் கொண்டு என்றைக்கு உழவை தொடங்கினானோ அன்றைக்குத்தான் நாகரிகம் ஆற்று சமவெளிகளிலே தோன்றிய அந்த நாகரிகத்திற்கெல்லாம் சொந்தக்காரர்கள் நாம். அப்படிப்பட்ட நாம் இன்றைக்கு வள்ளலாரை வலியுறுத்தி வலியுறுத்தி சொல்லி ஒரு அடுத்த கட்ட நாகரிகத்திற்கு அழைத்து வேண்ட கடமைக்கு நாம் ஆளாகி இருக்கிறோம். அந்த கடமையிலே என்னையும் பணிவித்து நம்முடைய ஐயா ஜி.வி. சீனிவாசன் அவர்கள் அழைத்து வந்திருக்கிறார்கள். நான் முதல் முறையாக திருவண்ணாமலைக்கு வருகிறேன். திருவண்ணாமலைக்கு இந்த கிரிவலம் இப்பொழுது முடிகின்ற இடம், கிரிவலம் தொடங்கி முடிகின்ற இடம், நல்ல இடத்திலே நான் பேசுகிறேன் நினைக்கிறேன். சமயம் முடிந்து சன்மார்க்கம் தொடங்குவதற்கான வாய்ப்பு போல எனக்கு தெரிகிறது. சமயம் என்பது குற்றம் அல்ல, ஆனால் சமயம் தரக்கூடிய பயனை தவிர சன்மார்க்கம் தருகிற பயன் நம்மை போன்ற இல்லறவாசிகளுக்கு அதிகம் இருக்கின்ற காரணத்தினால் இந்த சமயத்தினுடைய முதிர்ச்சி, இந்த சமயத்தினுடைய அடுத்த கட்டம், கோயிலுக்கு வந்துட்டோம், கோயிலே குடியிருந்துட முடியாது, வீட்டுக்கு போகணும். அப்போ அந்த வீடு வேறு அப்படிங்கிறத அடைவதற்கு கூட இந்த கிரிவலம் முடிந்து, இந்த சமயம் முடிந்து சன்மார்க்கத்தை தொடங்குகிற இடத்துல நான் பேசுகிறேன் என்கின்ற மகிழ்ச்சி எனக்கு இருக்கிறது. அப்படி நீங்களெல்லாம் அழைத்திருக்கிறீர்கள். இப்படி வந்ததுக்கு வேணா சொல்லுவாங்க வள்ளலார் தான் இந்த வாய்ப்பெல்லாம் கொடுக்கிறார் அப்படின்னு. நான் அப்படி நினைக்கவில்லை, நான் பெற்றிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். இந்த மேடைக்கு வருவதற்கு வள்ளலார் வழங்கினார் அப்படின்னு நான் சொல்லலை. இந்த மேடைக்கு வருகின்ற அருகதையை என் முயற்சியால் நான் பெற்றிருக்கிறேன் என்று நம்புகிறேன். அது ஏன் அப்படின்னு நான் பின்னாடி சொல்லும்பொழுது தெரியும். இவம்பாடலுக்கு வள்ளலாரை விட தான் பெற்றிருக்கிறேன்னு சொல்கிறானே, ஒரு ஆணவமாக சொல்கிறானோ அப்படின்னு நீ நினைத்து விடக்கூடாது. அப்படி நான் பெற்று இருக்கிறேன் என்று ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் என்றைக்கு சன்மார்க்கத்திற்கு வருகிறேனோ அன்றைக்கு வள்ளலாரால் நான் வழங்கப்பட்டிருக்கிறேன். இந்த உலகத்திற்கு சன்மார்க்கம் என்றைக்கு கொடுக்கப்பட்டதோ உலக மக்கள் அத்துணை பேருக்கும் வள்ளலார் அதை கொடுத்திருக்கிறார். அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்திட அவரு மிகத்தே வரத்தை பெற்று மகிழ்ந்திருதற்கென்றே இணைந்த யுகத்தே வரிவிக்க ஊற்றேன் அருளை பெற்றேன். வரிவிக்க ஊற்றுதோடு நின்றிருந்தார்னா இது பெரிய சிறப்பில்லை. இறைவனால் இந்த மண்ணுக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறேன். ஏன் அகத்தே கருத்து புறத்திரு வெளுத்திருக்கின்ற உலகர் அனைவரையும், குறிப்பிட்ட நபர்களை அல்ல, உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் உள்ளும் புறமும் வேறு வேறு வாழ்க்கை சந்தர்ப்ப வசத்தால் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இவர்களையெல்லாம் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்திட ஏ இந்த யுகத்தே இந்த பிறந்த பிறப்பிலேயே இல்லற வாழ்க்கையிலே நீங்கள் எல்லா வகையான இன்பத்தையும் அடைய வேண்டும் என்பதற்காக அவரும் பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே என்னை இந்த யுகத்தே வரிவிக்க உற்றேன் அப்படின்னு நிப்பாட்டின வள்ளலார். அதன் பிறகு அவர் உழைத்த உழைப்பை எல்லாம் சேர்த்து அதனால் பெற்ற லாபத்தை அருளை பெற்றேனே, நான் வரிவிக்க உற்றிருக்கிறேன், இந்த உலகத்தை எல்லாம் ஆற்றுவதற்கு வரிவிக்க உற்றிருக்கிறேன். வரிவிக்க உற்று நான் சும்மா இல்லப்பா, இறைவன் கொடுக்கின்ற காலத்தை நீங்கள் பெற்று உழைத்து பெறுவதற்கான காலம் நீடிக்கும், அதனால் இறைவனத்தில் நான் கேட்டு அந்த வரத்தை பெற்றுவிட்டேன் அருளை பெற்றேனே அப்படின்னு வள்ளலார் என்றைக்கு அருளை பெற்றாரோ அன்றைக்கு நாமெல்லாம் வள்ளலாரால் எல்லா வாய்ப்புகளையும் வழங்க பெற்றவர்கள். அதன் பிறகு நம்முடைய முயற்சியில ஒழுக்கத்துல நின்று நின்று பெற பெறத்தான் எல்லா வாய்ப்புகளும் நமக்கு வந்து கூடும். அப்படி வள்ளலார் வழங்கிய வாய்ப்பை பெற்றுக்கொண்டவன் என்பதனாலே நான் இந்த மேடையை வள்ளலாருடைய நெறியிலே நின்று பெற்று இங்கே வந்திருக்கிறேன். அப்படி நான் பெற்று வருவதற்கான அருகதையும் ஆற்றலையும் எனக்கு வழங்கிய பேரருளாளர், உலகமெல்லாம் சன்மார்க்கம் தழைக்க வேண்டுவதற்கு முதல் படியாக வள்ளல் பெருமான் தான் திருக்காப்பிட்டுக் கொண்ட வடலூர் மேட்டுக்கூப்பத்திலே உள்ளுக்குள் இருந்த அந்த தகர கண்ணாடகளுக்கு தேங்காய் எண்ணெய் தீபத்தை வெள்ளுப்புறத்திலே கொண்டு வந்து வைத்து நீங்கள் வேறு குருவுகளை நாடித்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்ற அறிவுறுத்தல் படி இந்த தீபத்தில் தீப முன்னிலையில் ஆண்டவர் விளங்குவதாக பாவனை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருக்காப்பிட்டு கொள்வதற்கு முன்பாக எடுத்து கொடுத்த அந்த தகரக்கண் அகவிளக்கை எங்கு பார்த்தாலும் பிரச்சாரம் செய்து அதனால் லாபம் பெற்ற என்னுடைய பேரருள் திரு சன்னிதானம் என்றும் சன்மார்க்கம் என்றும் சன்மார்க்க கடல் என்றும் புரட்சி வித்தகர் என்றும் அருளாளர்களால் அழைக்கப்பெற்ற பொய்கை அடிகளார் அவர்களுடைய பொன்னார் திருவடிக்கு வணக்கம் கூறி எங்கள் ஊரில் ஒரு பேச்சாளர் பேச வந்தாங்க. அப்போ சொன்னாங்க,
நான் திருவண்ணாமலைக்கு அடிக்கடி போய் பேசுவேன். நீங்கள் திருவண்ணாமலைக்கெல்லாம் எல்லாரும் உடனே வந்துடலாம் நினைக்காதீங்க. இறைவன் அழைத்தால்தான் நீங்கள் இறைவன் இருக்கின்ற இடத்திற்கு செல்ல முடியும் அப்படின்னு சொன்னான். அதுபோல நான் விரும்புவதை விட என்னுடைய அருமைக்குரிய கழுதகை நண்பர் பேரருளாளர் ஜி.வி. சீனிவாசன் அவர்கள் விரும்பினார்கள். அவர்கள் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவதற்கு முன்பாக இந்த திருவண்ணாமலையிலே மூலவராக இருக்கிற அண்ணாமலையை அழைத்து வருவது போல என்னுடைய மாமா நாகையினுடைய மிகப்பெரிய ஆடிட்டர் ஒரு பெரும்புள்ளி, சாதாரண வழக்கில் சொன்னால் பெரும்புள்ளி அப்படின்னு சொல்லலாம், அவர்கள் என்னை அழைத்து வந்தார்கள். அப்படி அழைத்து வந்திருக்கக்கூடிய பெருந்தகையாளர் ஆடிட்டர் அண்ணாமலை அவர்களையும் அவர்களோடு எங்களோடு பிணைந்து பணிந்திருக்கிற ஆடிட்டர் சித்தரசன் அவர்களையும் மாண்புமை முன்னாள் அமைச்சர் என்னுடைய அருமைக்குரிய அண்ணன் ஜீவானந்தம் அவருடைய மகனார் ரமேஷ் அவர்களையும் நான் செறிவும் செழிப்பும் பெறுவதற்கு என்னோடு எப்பொழுதும் துணை நிற்கிறேன். என்னை விட வயதில் மூத்த, என்னை விட அனுபவங்கள் கூடுதலாக பெற்ற ஒரு மீனவர் நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும். அவருடைய அனுமதி இல்லாமல் நான் சொல்கிறேன், தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு பிறப்பால் மீனவர், தொழிலால் மீனவர், வாழ்க்கை நடப்பால் சுத்த சன்மார்க்கம். அப்படி தானும் தன் குடும்பமும் சுற்றமும் சுத்த சன்மார்க்கமாக இருக்கிற பொய்களுடைய மாணவர் ஐயா கலைமணி அவர்களே, இந்த இடத்தை நிர்வாகம் செய்கின்ற பாபு சாது ஐயா உள்ளிட்ட ஜானகிராம் உள்ளிட்ட நிர்வாக பெருமை மக்களே, வருகிருந்திருக்கிற பெரியோர்களே, நடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய அருளாளர்களே, உங்கள் அத்துணை பேருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமைக்குரிய நண்பர்களே, எனக்கு முன்பாக தாயார் பிரபாவதி அம்மையார் அவர்கள் பேசினார். அவளுடைய மகன் வயதை ஒத்தவன் தான் நான் கூட எப்படி ஒரு சமயத்தை பற்றி குறைத்து அல்ல, சன்மார்க்கம் சொல்லுகிற இயல்பு எடுத்து சொல்லுகின்ற பொழுது ஒன்றை உயர்த்துகின்ற பொழுது ஒன்று குறைத்து தானே காணப்படும் அப்படி சொல்லி வந்துவிட்டால் மக்களுடைய மனம் என்ன நினைக்கும்? ஒரு அச்சத்தில் இருந்தேன். அவர்கள் மிக துணிச்சலாக வல்லவருடைய நெறியை வெளிப்படையாக உள்ளது உள்ளபடி சொன்னார். அவருடைய மகன் வயது நான் சொன்னேன், அவர் 8 அடி பாய்ந்தார் அப்படின்னா பிள்ளை 16 அடி பாயும். அப்படி என்னால் பாய முடியுதோ இல்லையோ, 2 அடியாவது நான் பாய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். நான் உங்களோடு இப்போ கலக்க இருக்கிற செய்தி என்பது மேடைக்கு அழைச்சிட்டாங்க வந்துட்டோம் பேசுவோம் அப்படின்னு அல்ல. இந்த உலகத்தில் பிறந்துட்டோம் வந்துட்டோம் போயிட்டோம் அப்படின்னு போவாத வள்ளலார், இந்த உலகத்து உயிர் துயரத்தை எல்லாம் போக்கித்தான் ஆக வேண்டும் என்று உழைத்த வள்ளலாருடைய நெறியிலே நானும் நிற்க பழகி கொண்டிருப்பதால் நான் பேச இருக்கிற கடக்க இருக்கிற நிமிடங்கள் நம்முடைய இல்லற வாழ்க்கைக்கு நாம் ஏன் மகிழ்ச்சியை கொண்டு வர முடியாமல் இருக்கிறோம் என்பதை பற்றி தான் உங்களிடத்தில் விளக்க இருக்கிறேன். என்னை விட கூடுதல் அனுபவங்கள் அறிவுகள் ஆற்றல் நிரம்ப உடையவர்கள் எனக்கு முன்னால் இருந்தாலும் கூட என்னுடைய வார்த்தைகள் வள்ளல் பெருமானுடைய நெறி ஒரு மடத்திலே வைத்து அதோடு நிறுத்தக்கூடியது அல்ல, ஒரு சபையிலே வைத்து அறிஞர்கள் கூடி பழகுவதற்கு மட்டுமல்ல, ஒரு வாழ்க்கை நடத்துகிற குடும்பத்திலே வைத்து வாழ்ந்து பார்த்து மகிழ்வதற்கு உரிய நெறி, அதை எடுத்து சொல்ல வேண்டும் என்ற ஆசையில் நான் உங்களோடு கலக்கிறேன் நண்பர்களே. அதனால் என்னுடைய வார்த்தைகள் உங்கள் மனதில் ஏதாவது புண்படுத்தபடி இருந்தால் உங்களை புண்படுத்துகிற நோக்கம் அல்ல, அது சொல்ல வேண்டிய செய்ய சொல்லுகின்ற போது நீங்கள் எடுத்துவிடக்கூடாது என்பதை முன்னெச்சரிக்கையாக அப்படி சொல்கிறேன். அருமைக்குரிய நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிறந்துட்டோம், ஒரு குறிப்பிட்ட வயது வரை வாழப்போகிறோம். வாழ்கின்ற வாழ்க்கையில் நாம் பார்க்கிற பழக்க வழக்கங்கள்லாம் விதியினுடைய அமைப்பில் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. விதிங்க, ஏதோ விதி இருக்கு நடக்கும், விதி நல்லா இருந்தால் நடக்கும் அப்படிம்போம். அதுக்கு பிறகு நம்ம ஜோசியம்லாம் பார்ப்போம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை என்பது வெறுமனை விதியை நட்டு நம்பி அப்படியே கடந்து நம்ம போகிறோமானா போகல. எந்த ஒரு தனி மனிதனும் அவன் தவறான பாதைக்கு போகும் பொழுது எந்த தந்தையும் அவன் விதி என்று விட்டுவிடுவதற்கு மனமுடையவனாக இருப்பதில்லை. ஒருவன் மது அருந்துறான்னு வச்சுக்கோங்க, அவங்க அப்பா சொல்லுவாரா விதி நாம் போய் திருத்த முடியுமா அப்படின்னு சொல்லுவாரா? போராடுவார், மனசு பாதிக்கும், கனத்த நெஞ்சமாக இருக்கும், ஏன்னா நம்ம பிள்ளை எப்படி ஆகிட்டானா, அவன் பிள்ளை எப்படி இருக்கிறான், நம்ம பிள்ளை எப்படி இருக்கிறான் அப்படிங்கிற நிலை வரும். விதிவசத்தை நாம் எப்பொழுதுமே ஒத்துக்கொள்ளாமல் வாழ்வதற்கான உதாரணம் இது. ஆனால் நீங்கள் விதியை விட்டுவிட்டு
உங்களுடைய சொந்த முயற்சியினால் நலம் பெற முடியும் என்று சொன்னால் விதியை நாம துணை கொண்டு வந்துடுவோம். அதெல்லாம் விதிப்படிதாங்க நடக்கும். இன்னைக்கு திருவண்ணாமலையில் போய் பேசணும்னு சுந்தரப்பட எனக்கு விதி, அவர் பேசுற அப்படின்னு நம்ம முடிவெடுத்துட கூடாது. நிறைய முடிவுகள் நம்முடைய வாழ்க்கையை அப்படித்தான் திசை திருப்புகின்றன. எந்த முயற்சியும் இல்லாமல் நாம எந்த லாபத்தையும் பெறவில்லை, எந்த இழப்பையும் நாம் முயற்சி இல்லாமல் செய்யும். நம்முடைய முயற்சியில தான் இழப்பையும் நாம கொண்டு வரோம். வாழ்க்கையில விதி என்பது எப்பொழுது நிகழ்கிறது அப்படின்னு சொன்னா, நீங்கள் பிறக்கின்ற பிறப்போடு சேர்ந்து நிகழ்கிறது. நீங்கள் எங்கே பிறக்கிறீர்களோ அது விதி. நான் சொல்கிற விதி கூட சமய மதங்கள் சொல்லுகிற விதி அல்ல. நீங்கள் முன்ஜென்மத்தில் என்ன செய்தீர்களோ அதற்கேற்ற பிறவி கிடைப்பதுதான் விதி. அதான் ஊழின் வழி பெருவழின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். வள்ளல் பெருமான் கூட, நீங்கள் இன்னொரு தெருவில் வாடகைக்கு வீட்டில் இருக்கிறீங்க, அந்த வீட்டில் குடியிருக்கும் பொழுது பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட ஒரு 100 ரூபா கடை வாங்குறீங்க, குடியிருப்பை மாத்துறீங்க. குடியிருப்பை மாற்றுகின்ற பொழுது என்ன வரும் அப்படின்னா, கொடுத்தவன் அப்படியே போயிட மாட்டான், அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சி அங்கிருந்து வந்து, எம்பாணி அந்த வீட்டில் இருக்கும் பொழுது 100 ரூபா கடை வாங்கினீங்க, அதை கொடுக்க வேணாமா, அது எத்தனை பர்சன்டேஜ் வட்டி வந்திருக்கு கொடு அப்படின்னு கேட்குற வாழ்க்கை நடைமுறை தான் நம்முடைய இறப்பிலும் பிறப்பிலும் தொடர்கிறது அப்படின்னு வள்ளல் பெருமான் தன்னை பதிவு செய்கிறார். அப்போ போன பிறவியில் நாம் என்ன செய்தோமோ அதனுடைய தொடர்ச்சி போன பிறவியில் நீக்கல அப்படின்னா இந்த பிறவில் வந்து தொடர்ந்து நிற்கும். நமக்கெல்லாம் வாழ்க்கையில் கஷ்டம் வரும்பொழுது நமக்கு ஒன்று தோணும், ஏன்னா நமக்கு மட்டும் இப்படி கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு. வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் கஷ்டமாக இருக்கு. என்ன மாதிரி ஒரு சோதனை இறைவனுக்கு வரையக்கூடும்? ஐயோ, இறைவனுக்கு கடவுளுக்கு கண்ணே இல்லைப்பா. நானும் திருவண்ணாமலையில் கிரிவலம் போயிருக்கிறேன், பழனிக்கு பாத யாத்திரை போயிருக்கிறேன், சமயபுரத்துக்கு நடந்து போயிருக்கிறேன், எட்டுக்குடிக்கு காவடி எடுத்திருக்கிறேன். எல்லாம் எடுத்தாலும் என்ன தவிர எல்லாருக்கும் கஷ்டம், சந்தோஷமாக இருக்காங்க, நான் மட்டும் கஷ்டமாக இருக்கேன்ப்பா அப்படின்னு நாம் நினைப்போம். ஆனால் கஷ்டம் வருகின்ற வழியை அடைக்க தெரியாமல் தவிப்போம். மிக தெளிவாக நமக்கு பாடம் நடத்தியவர்கள், மிக தெளிவாக நம்மை வழி நடத்தியவர்கள் இந்த கஷ்டத்தை நீக்கிற வழியை சொல்லிக் கொடுக்கல, கஷ்டத்தை பெருக்குவதற்கான நிலையை வைத்திருக்கிறார். காரணம் அது அவர்கள் குற்றம் அல்ல, அவர்களுக்கு தெரியவில்லை. காலத்தினுடைய பரிணாம வளர்ச்சியில் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கிரிவலம் வந்து கல்லு முள்ளு நடந்து போயிருப்பாங்க, இப்போ நல்ல தார் ரோடு போட்டு நல்லா நடந்து போகிறோம், இதற்கு முன் செம்மனுக்கு முன் போட்டிருக்கலாம். பரிணாமம் அப்படிங்கிறது இப்போ சாலையில் தார் சாலையாக இருக்கிறது, கார்லேயே விரைந்து நேரம் ஒரு சுற்று சுற்றி வரக்கூடிய பரிணாமத்தில் வந்துட்டோம், இதுதான் பரிணாமம். அதுபோல தோன்றிய ஞானிகளிலே கூட பரிணாம வளர்ச்சியிலே வள்ளல் பிறந்தைக்கு இறைவன் கொடுத்த வாய்ப்பு தான் மனிதனுக்கு ஏற்படுகிற துன்பத்தை நீக்குகிற ஆற்றல். அதை இயற்கை வல்லாரத்தில் வழங்கி மற்ற ஞானிகள் அதையெல்லாம் பெறவில்லையா அப்படின்னா, காலத்தால் பெற முடியல, நிறைய சங்கடங்கள் வந்திருக்கவர்கள். அவரவர்களும் நடந்த பார்வையில் அறிஞர் பெர்னார்ட் சாவிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார்களாக ஒரு செய்தி நான் படித்தேன். பெர்னார்ட் சாவிடத்தில் கேட்டார்கள், நீ என்ன ஷேக்ஸ்பியரோட உயர்ந்தவனா அப்படின்னு கேட்டாங்க. உடனே பெர்னார்ட் ஷா சொன்னார், ஆம் நான் உயர்ந்தவன். என்ன இப்படி தலக்கணமாக சொல்றாரு, தான் உயர்ந்தவன் சொன்னார். உடனே பெர்னார்ட் ஷா சொன்னார், ஷேக்ஸ்பியர் தன் காலில் நின்று கொண்டு இந்த உலகத்தை பார்த்தார், நான் ஷேக்ஸ்பியருடைய தோளில் நின்று கொண்டு இந்த உலகத்தை பார்க்கிறேன். ஷேக்ஸ்பியர் பார்வை பார்த்து பார்த்த பார்வை நிறைவுக்கு வந்த பிறகு அதற்கு அடுத்த கட்டத்தை பார்க்குகிற பரிணாமத்திலே பெர்னார்ட் ஷா வந்தார். அதுபோல நம்முடைய சமய ஞானிகள் பார்த்த பார்வையெல்லாம் உலகத்துக்கு தெரிந்தது, அதற்கு அடுத்த கட்ட பார்வையை ஏறி நின்று வரு. அதைதான் வள்ளல் பெருமான் சொன்னார், வாழையடி வாழை என வந்த திரு கூட்ட மரபில் நான் ஒருவன் என்றோ வகையறியேன், இந்த ஏழை படும் பாடு உனக்கு திருமுல சம்மதமோ, இது தகுமோ, இது முறையோ, இது தருமம் தானோ, மாழை மணி பொது நடஞ்சை வள்ளால் யான் உனக்கு மகநலனும், நீ எனக்கு வாய்த்த தந்தையலையும், இந்த கோழை உலகு உயிர் துயரம் இனி பொறுக்க மாட்டேன், கொடுத்தருளின் அருளொளியை கொடுத்தருளி போ. இதுதான் வள்ளலாருடைய வெற்றி. வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபிலே வந்தவர் வள்ளலார். நால்வர் நாயன்மார்கள், ஆழ்வார்கள், பல பல பக்தி பெருமாக்கள்லாம் கூடிய இந்த நாட்டில் அவருடைய மரபிலே வந்தவர். எனக்கு வகை தெரியவில்லை. அவருக்கு என்ன வகை தெரியலன்னு கேட்டார் வள்ளலார். மற்ற ஞானிகளுக்கு வேறுபடுகின்ற இடம், நம்முடைய இல்லறவாசிகளுக்கு சொந்தமனம் கொண்டாடுற இடம் இதுதான். அவர் எதில் வேறுபடுறாரு, எதில் வகை தெரியலங்கிற, இறைவனை வழிபடுதல் வகை தெரியலையா, வடிவுடைய மாணிக்கியம்மையை பாடலையா, கந்தகோட்டத்து முருகனை பாடவில்லையா, எந்த இறைவனை விட்டு வைத்தார் பாடுவதற்கு, பக்தி செய்வதிலே வகை தெரியாமல் இல்லை,
இந்த கோழி உலகு உயிர் துயரம் இனி பொறுக்க மாட்டேன். இந்த கோழி உலகு உயிர் துயரம் இருக்கிறதே, அதை நீக்குவதற்கு வகை தெரியவில்லை. அதனால் என்னால் பொறுத்து கொண்டிருக்க முடியவில்லை. நீ எனக்கு அந்த அருளை கொடு. உன்னிடத்துல கேட்டுக்க நான் நீக்க முடியாதுப்பா. புயல் அடிச்சுட்டு, புயல் அடிக்குது எங்க ஊர்ல, உடனே முதலமைச்சர் கலெக்டர் கேட்பார், சார் புயல் அடிக்குது, அடுத்து என்ன கேட்டு கேட்டு செய்ய முடியுமா? முதலமைச்சர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாரு, அடுத்து என்ன சிறப்பு நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சுதந்திரம் கொடுத்துருவாருன்னா கலெக்டர் உடனே அவருக்கு என்னென்ன தோணுதோ பாதுகாப்பு எடுப்பாங்க. அப்படி என்னால் பொறுத்து கொண்டிருக்க முடியாதையா, அதனால் என்னிடத்துல கொடு, அருளை கொடு என்று சொல்லி இறைவனிடத்துல பெற்றவர் வல்லல் அவர். அதனால்தான் அவர் மரணமற்ற பெருவாழ்வு வாழ முடிந்தது. மற்ற ஞானிகளுக்கு கிடைக்காத வாய்ப்பு. அவருடைய காலத்திற்கு பிறகுதான் இந்த உலகம் அமைதி பூங்காவாக மாறுகிறது. என்ன அழகா போரூற்று இறந்து வீண் போயினர், இன்னும் வீண் போகாதபடி விரைந்தே புனித ஒரு சுத்த சன்மார்க்க நிலை காட்டி மெய் பொருளினை உணர்த்தி எல்லாம் ஏறுற்ற சுகநிலை அடைந்திட புரிதினியன் பிள்ளையாதலாலே இவ்வேலையிட்டேன் என்று சொன்னவர் வள்ளலாருக்கு இறைவன் சொன்னார். பிச்சி பிள்ளை விளையாட்டன உணர்ந்திடாம சமய மத நெறிகளில் போய் விழுந்து போரூற்று போரூற்று இறந்து வீண் போயின மக்கள் இந்த மக்கள் இனிவரும் காலங்களில் அப்படி போயிடக்கூடாதுப்பா. நீ என்னுடைய பிள்ளை, அவர்கள் யார் வேணாலும் இருந்துட்டு போகட்டும், அதனால வருகின்ற உயிர்கள் இறந்து போவதற்கு உரியவன் அல்ல நீ அப்படின்னு வள்ளலாருக்கு இறைவன் வழங்க, அதை எடுத்துக்கொண்டு வள்ளலார் கொண்டு வந்துதான் அருளை பெற்றேனே. நான் அந்த அருளை பெற்றேனே. எந்த அருளை பெற்றார்? நம்முடைய துயரத்தை நீக்குகிற அருளை. என்ன வழியை கொடுத்தார் அதுக்கு? அருளை பெற்றேனே, அருளை பெற்றேனே. என்னதான் செய்தார் தெரியணுமா இல்லையா நமக்கு? நாம என்ன செய்யறோம் வள்ளலார? பத்து ஞானிகள் இருந்தால் அந்த ஞானிகள் ஒருத்தராக வச்சுக்கிறோம், ஒரு கடவுளை வழிபடுறது மாதிரி அவர் ஒரு கடவுளாக வழிபட்டுக்கிறோம். அப்படி உள்ள ஒரு அல்ல வல்லல. நான் சைவமாயிட்டேங்க அப்படின்னு சொல்கிறோம், சைவமானது சரிதான், அது ஒரு முதற்படி. ஆனால் தொடர்ச்சியான படிகள் என்ன? சைவமாவது என்பது வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட மகிழ்வை தொடங்குவதற்கான முதற்படி. ஸ்டெப்பை படியில் வச்சாச்சு. சன்னிதானத்தை பார்க்கணுமா இல்லையா? கிரிவலத்தை சுற்றிட்டோம், அண்ணாமலையாரை பார்க்கணும்ல, அப்படியே போயிட முடியாது. அப்போ இறைவனை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பிறந்த பிறப்பு அதில் துன்பத்தை நீக்கணும், புலால் மறுக்கணும். வள்ளலார் சொல்லிட்டேன், நம்மளாம் இங்கே இருக்கக்கூடிய சன்மார்க்கில் இருந்தால் மறுத்திருப்பாங்க. சமய மத மார்க்கத்தில் நிறைய பேர் மறுத்திருக்கிறார்கள், அப்படி இல்லை என்றால் இனி மறுத்து விடுங்கள். இது வள்ளலாருக்கு நீங்கள் கூட்டமாக வர வேண்டும் என்பதற்காக அல்ல, நீங்கள் வாழ்க்கையில் இன்பத்தை மட்டும் அடைய வேண்டும் என்கின்ற ஒரே லட்சியம். நான் இந்த பயணத்திற்கு வந்ததே இதை கருதிதான். என்னால் ஒருவர் ஒட்டுமொத்த ஊரும் அல்ல, ஒரே ஒருவன் சைவமா போயிட்டானா அவன் குடும்ப சைவமா மாறும், அந்த உறுதியை என்னால சொல்லணும். ஒரே ஊரா என்ன காரணம்? நீ வளர நாங்க போனா ஐயா நாங்க வல்லார கும்பிடுறாங்க, நீங்களும் கும்பிடுறீங்க, அப்படியா நம்மளா ஒன்னாயிக்கலாமே அப்படின்னு கூட்டம் சேர்ப்பதற்காக அல்ல. கோழி உலகு உயிர் துயரம் இனி பொறுக்க மாட்டேன். வள்ளலார் எந்த உணர்வை பிரதிபலித்தாரோ அதே உணர்வை எங்களுக்குள் எங்கள் குரு பொய்யலார் பிரதிபலிக்க வைத்தார். அதனுடைய விளைவு பார்க்க செய்யல, ஒருவன் அடைகிற துன்பத்தை பார்க்க செய்யல. எல்லா உழைப்பும் உழைக்கிறான், காடு வெட்டி நிலந்திருத்தி காத்தருவும் போட்டு கடுவுரைத்து கழிக்கின்ற உலகீர் கூடு விட்டு போயினவின் எது புரிவீர், எங்கே குடியிருப்பீர், பாடுபட்டீர் பயனறியீர், வாழ்க்கு இறைத்து கழிக்கின்றீர். என்ன ஒரு உருக்கம்! காடை வெட்டினீங்க, அந்த இடத்த ஒரே காடாக இருக்கு, வெட்டினீங்க, உழுதிங்க, விளைபொருள் போட்டீங்க, விளைஞ்சு வருது, நீங்கள் போயிட்டீங்களே, கூடு விட்டு ஆய் ஆவி போயினவின் நீங்கள் என்ன பண்ணுவீர்கள்? உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன இன்பத்தை நீங்கள் வச்சிருக்கிறீங்க? நான் சொத்து சேர்த்து வச்சுருக்கேன் சார். ஒரு அறிஞன் சொன்னான், உன்னுடைய பிள்ளை யோக்கியன் என்றால், அறிவாளி என்றால், அவனுக்காக நீ ஏன் சொத்து சேர்த்து வைக்கிறாய்? அவன் தேடிக்குவான், அவனுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும், அவனுக்கு அந்த வாய்ப்பை நீ கொடுக்கணும். நீ தேடி வச்சு அவனை முடமாக்கிடக்கூடாது. உன்னுடைய உழைப்பினுடைய வழி தெரியல அப்படின்னா உன்ட்ட அவன்கிட்ட வர்ற அந்த தொழிலை தக்க வைக்க தெரியாது. அப்போ அறிவாளினா அவன் தேடி வைக்குவான். உன்னுடைய பிள்ளை அயோக்கியன் என்றால் அவனுக்காக நீ ஏன் சொத்து சேர்த்து வைக்கிற? அவன் தான் அழிச்சிருவான்ல. என்னுடைய நான் வந்து நல்லா இருக்கேங்க, என் பிள்ளை நல்லா இருக்கும் அப்படின்னு எதை வச்சு சொல்கிறோம்? எந்த துன்பத்திலும் விடுபட்டோம்,
அப்பாவுக்கு ஒரு நோய் இருக்குன்னு வச்சு சுகர் இருக்கு, இப்போ பிள்ளைக்கு போகுதா இல்லையா? அப்பாவுக்குள்ள ஒருவன் முதல் பிறவில செஞ்சதும் அவனை தொடரும், அப்பாட்ட இருக்கிறதும் மரபுரீதியாக வருது. சுகர் இருக்குங்க, அப்பாவுக்கு இருக்கா அம்மாவுக்கு இருக்கா? அப்பனா அவங்களுக்கு கட்டாயம் வந்துருங்க. எந்தெந்த அப்பாவுக்குலாம் சுகர் இருக்கோ அந்த பிள்ளையெல்லாம் அவஸ்தை மனசு கஷ்டப்படும். இப்போ அப்படி இல்லை, யார் வேணாலும் வருது, மரபு ரீதியால இல்லை எல்லா. ஏன்னா உணவு பழக்க வழக்கங்கள் நாமெல்லாம் கடந்து இருந்துட்டு வந்துடும். நம்ம வாழறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் விட்டுட்டு நம்முடைய வாழ்க்கைக்கு வசதியாக இருக்குன்னு சொல்லிட்டு எதெல்லாம் விஷமோ அதில் போய் விழுந்துட்டுருக்கோம். நாம் சாப்பிட்றது பூரா விஷம், நம்ம பயன்படுத்துறது பூரா. இப்போ அதுக்கு முன்னாடி சாணத்தை போட்டோம், பயிர் விளைஞ்சது. கடலில் ஒரு உணவை போட்டால் மீன் வளர்ந்தது, எல்லாமே அப்படி வளர்ந்தது. இப்போ கொண்ட கேரி பேக்கை போடுறோம், இருக்கிறதெல்லாம் செத்து கொண்டு இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா காங்கிரீட் வீடை இடித்து போட்டாங்க, ஒரு இடத்துல பயிர் வளரவே இல்லை. ஏன் வளரலன்னு பார்த்தா அந்த இடம் தோண்டி பார்த்தா காங்கிரீட் இடித்த குப்பைகள் இருக்குது பாருங்கள், அந்த டிபிரி அது பூரா கொட்டியிருக்கு. அது என்ன ஆகுமா, மண் மேல் மண்ணுக்கும் அடி மண்ணுக்கும் தொடர்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த மண் வறண்டு போயிடும், வளர்ச்சி போயிடும், அதாவது அந்த வளர்ப்பு தன்மை இல்லாமல் போயிடும். இப்படி ஒரு நாகரிகம்ங்கிற பேரில் நம்மை நாமே நம்மை சுற்றி அழித்து கொண்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் பயணத்துக்கு வந்திருக்கிறோம். நீ எதை கொடுக்க போறீங்க? நீ ஒன்றும் கொடுக்க வேணாம், அருட்பாவை கொடுங்கள், சுத்த சன்மார்க்கத்தை கொடுங்கள், உங்கள் பிள்ளை ஆரோக்கியமும் இன்பமுமாக வாழ்வார். இது வந்து வள்ளலார் தான், நான் முதலே சொன்னேன், வள்ளலார் நீங்கள் வரணுங்கிறது எங்களுடைய நோக்கம் அல்ல, நீங்கள் வள்ளலாரை பின்பற்ற வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அல்ல, வள்ளலாருடைய நாமெல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டமாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அல்ல, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் துன்பம் பெறக்கூடாது அடையக்கூடாது என்பது தான் எங்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை நாங்கள் பயணமாக வைத்திருக்கிறோம், அதில் நீங்கள் கஷ்டப்படணும். அதுதான் நான் சொன்னேன், நான் வள்ளலார் வழங்கி இங்கே வரவில்லை, நான் பெற்று வந்திருக்கிறேன்னு சொன்னேன். வள்ளலார் மாதிரி இல்லற வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறவரை நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு முறை அப்படின்னு வள்ளலார் சொல்வார் பாருங்க, ஈ என்று நான் ஒருவர் இடமின்றி கேளாத இயல்பு, என்னிடம் ஒருவர் ஈது இடி என்ற போது அவருக்கு இளையல் என்று சொல்லாமல் இடுகின்ற திறம். நான் ஒருத்தர்கிட்ட போய் கையேந்து நிற்கக்கூடாது, ஒரு மனிதனுக்கு இதை விட என்னங்க தேவை? நீங்கள் வள்ளலாரை கும்பிடுங்க நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவன் ஒரு சாமியார் மாதிரி பெண்ணுவானுங்கிற எண்ணம் பல பேருக்கு இருக்கிறார். வள்ளலார் இறைவன்ட்ட என்ன கேட்குறார், நான் போய் ஒருத்தர்கிட்ட எனக்கு குடு அப்படின்னு கையேந்துற நிலை எனக்கு வரவே கூடாது ஃபஸ்ட்டு. அப்போ என்கிட்ட வந்து ஒருத்தன் கேட்பான், நான் ஒரு குடும்பக்காரன், பக்கத்து பகுதியில் வீடு இருக்குது, எப்பா கொஞ்சம் கொடுப்பா அப்படின்னு கேட்பானே, அப்போ என்கிட்ட கொஞ்சமாக இருக்கும். என்கிட்ட ஒரு ஈதிடு என்ற போது அவருக்கு இலை என்று சொல்லாமல் இடுகின்ற நிறைவுன்னு கேட்கல, நிறைய குடு நான் கொடுக்கணும்னு அவர் கேட்கல. இறை உயிர் துன்பத்தை போக்குவதற்காக இறைவனிடத்திலே அருளை கேட்டார், சுதந்திரத்தை கேட்டார், உன்னுடைய சுதந்திரத்தை இடத்துல குடுன்னு இறைவனிடத்துல கேட்டார். ஆனால் இங்கே பொருளை கேட்கும் பொழுது எனக்கு நிறைய பொருளை கொடுன்னு கேட்கல, என்னிடம் இறக்கு இருக்கின்ற பொருளை எனக்கும் அவனுக்குமாக பிரித்து கொடுக்கிற திறத்தை எனக்கு கொடு, ஆற்றலை கொடு, அறிவை கொடு. ஈ என்று நான் ஒருவரிடம் என்று கேளாத இயல்பும், என்னிடம் ஒருவர் ஈது இடி என்ற போது அவருக்கு இலை என்று சொல்லாமல் எழுகின்ற திறமும், சீ என்று பே என்று பிறர் தம்மை தீங்கு சொல்லாத தெளிவு. ஒருத்தனை பார்த்து சி அப்படின்னு சொல்லக்கூடாது, அவனை குறைத்து மதிப்பிட்டுக்கூடாது. இந்த ஸ்டேஜ் எப்போ வரும்னு நினைக்கிறீங்க? இப்போ நம்மளெல்லாம் இருக்கா, நம்ம பிள்ளைய சொல்லாமல் இருக்க முடியுமா? நம்ம பிள்ளை அழுகுறாங்க, நம்ம பிள்ளை அழுகுறான், அடம் முடிக்கிறான், ஓங்கி அடிச்சிடறோம், அடிச்சுட்டு என்ன சொல்கிறோம், அடிக்கலன்னா அவன் திருந்த மாட்டாங்க, அவன் திருந்தணும்னு நான் இவன் அடித்தான், இவன் ஆத்திரம் தீர்றதுக்கு அடித்தான். ஒரு பிள்ளையை கை நீட்டி அடிக்கிறான் அப்படின்னா அந்த பிள்ளை இப்போ அடிக்கலன்னா இவன் திருந்த மாட்டாமா வீணாக போடுவாங்கிற கவனம்லாம் கிடையாது. இவனுக்கு ஏற்பட்ட ஆத்திரத்தின் விளைவு ஓங்கி அடிச்சிடும், அடிச்சப்பறம் ஆத்திரம் குறையும். அப்ப சிறங்க உறஞ்ச உடனே அப்புறம் நினைப்பான், ஐயோ பிள்ளைய அடிச்சுட்டாமேன்னு போய் கொஞ்சமா எல்லாம் செய்வான். ஆனால் வியாக்கியான என்ன சொல்லணும்னா, அடிக்கலன்னா திருந்த மாட்டாயா, அடிக்காத பிள்ளையும் ஒடிக்காத முருங்கையும் ஒழுங்கா வளராதும்பான். எந்த பிள்ளையை அடிச்சு வளர்த்து ஒழுங்கா வளர்த்துருக்கிறான், இவன் அடிக்கிற வரைக்கும் வாங்கிட்டு கடைசியில் அவன் அடிக்கிறான் திருப்பி. பிள்ளைக்கு எதை கொடுக்கணும், அப்பா அம்மாவுக்கு செய்யறதுதான் கொடுக்கணும். இவன் கற்றுக் கொடுக்குறான் பாருங்க, அடிக்கவனால் அடித்து கற்றுக் கொடுத்து அவன் வழிவாரனையும் திருப்பி அடிக்கிறான். அப்போ பிள்ளையை திருத்த வேண்டும் என்பதற்காக இவன் அடிப்பதில்லை. நான் பிள்ளை வீணாப்பு நினைக்கல, தன் பிள்ளை அவனுடைய வயதுக்கு அப்படி தான் அடம்பிடிப்பாங்கிற தெளிவு இல்லை. 3 வயசு 4 வயசு குழந்தை என்ன செய்யும், அடம்பிடிக்க தான் செய்யும். இப்போ நான் போய் பேசிக்கிட்டேன்னு வச்சு, எங்கள் வீட்டுக்கு ஒருத்தவங்க வர்றாங்க, அவங்க அப்போ அவர் கலைமணியை வருவார் எங்கள் வீட்டுக்கு, ரெண்டு பேரும் பேசுவோம், ரொம்ப
சன்மார்க்கத்தை பற்றி நான் ஏதாச்சும் கேட்பேன், அவருடைய விளக்கம் சொல்லுவார், என் பொண்ணு ஓடியார் அங்கேருந்து, அப்போ தான் கேட்கும். இப்போ நான் என்ன நினைக்கணும், அந்த பிள்ளை பேசுவதற்கு ஆசைப்படுது. இப்போ நான் என்ன பண்ணுவேன், சுமார் பேசிக்கிட்டு நோயினி, இதே வேலை உனக்கு எப்போ பார்த்தாலும் யார் வந்தாலும் கூட பேசு, கெட்ட பிறகு உள்ளே போ அப்படிம்பே. அது என்ன நினைக்கும், நம்மளை மட்டும் பேசணும் மாட்டேங்கிறானேன்னு நினைக்கும். அவைகளுக்கு புதிதாக யாராச்சும் வந்துட்டா நம்மளும் பேசி பார்ப்போம். நம்ம அதுக்கு என்ன, அதை தன்னை விளம்பரம் கொடுக்குற எண்ணம்லாம் இல்லை, அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த உணர்வு, அந்த குழந்தைத்தன்மை, அதை புரிஞ்சிக்க தெரியாம நான் பேசுறது என்ன உலகத்திலே உயர்ந்த சன்மார்க்கு நினைச்சுக்கிட்டு நான் பேசிக்கிட்டு இருப்பேன். இப்படிப்பட்ட அறிவு தான் நம்மள்ட இருக்கு. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இது மாதிரி நிறைய நம்முடைய வாழ்க்கையில் நிறைய கடந்து போறங்க. நண்பன் சொல்லுவான், நம்மள்ட நிறைய உள்ளதெல்லாம் சொல்லுவான். இவன்ட்ட சொன்னா கொஞ்சம் தீருமே, யார்ட்டையாவது சொல்லணும் போல இருக்கும், உன்னே சொல்லுவோம். ஆனால் நீங்கள் சுத்த சன்மார்க்கு இருந்தாலும் யார்ட்டையும் சொல்ல உங்களுக்கு தோணாது. பெருமான் உங்களோடு இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள், அது கடந்து போவதை நீங்கள் பார்ப்பீர்கள். சராசரியா மனித வாழ்க்கையிலே நாம வந்து யார்ட்டையே சொன்னா தேவையிலே நினைப்போம். அவன் போய் சொல்லுவான், இவன் சொல்லாம இருந்த சண்டை போட்டான் பாருங்க, அவனாச்சும் சும்மா இருப்பான், இவன் போய் ஊரு பூரா சொல்லிட்டு வந்துடுவான், தெரியுமா தெரியாதா என்கிட்ட அவனே சொன்னாயா அப்படின்னு அவனை பத்தி ஊரு பூரா சொல்லுவான். நம்முடைய பக்குவம் அப்படிதானங்க இருக்கு. நம்மள்ட்ட உற்ற நண்பன் இடுக்கை இடுக்கன் உடுக்கை இழப்போன் போல், உடுக்கை இழந்தவன் கைபோலாக இடுக்கன் கலைவதாம் நட்பு. ஆடை விலகுகின்ற பொழுது எப்படி தன்னை அறியாமல் கையில மடக் குடிக்கிறானோ, அதுபோல ஒரு நண்பனுக்கு இடுக்கன் வந்துட்டா உடனே துடைக்க வேண்டும் ஒரு துடிப்பு நண்பனுக்கு இருக்கணும். இந்த நட்பனுக்கு எங்க கண்டிருக்கு, எங்கேயாச்சும் கண்டுக்கிறீங்களா? நானெல்லாம் யாருக்கு, நானே செஞ்சது, இந்த நட்பை நானே வெளிப்படுத்தினதில்லை. ஆனால் நான் சுத்த சன்மார்க்கு வந்ததுக்கு பிறகு என்னால் அப்படி செய்யாமல் இருக்க முடிந்ததில்லை. அதுதான் சுத்த சன்மார்க்கோட வெற்றி. நான் இந்த மண்ணில் வாழ்றதுக்கு என்ன நிரூபிக்கிறது என்னங்க, இந்த மண்ணில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நிரூபிப்பது எப்படி? நான் சுகமாக இருக்கிறதா, என்னால் அடுத்தவன் சுகமாக இருப்பதை பார்ப்பது தான். ஒரு தந்தை எப்போ அந்த மகிழ்ச்சி அடைகிறான், தீபாவளி போணுச்சு, இப்போ தீபாவளி போணுச்சு, எந்த தந்தையாவது தான் கூட நல்லா ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு 3000 ட்ரெஸ் எடுத்து போட்டுறான், அப்பா என்ன அழகாக இருக்கு அப்படி கண்ணாடியில் போட்டு பார்த்து பார்த்தா மகிழ்ச்சி அடைந்தான். காசே இருக்காது கையில், இரவு வரைக்கும் எதிர்பார்ப்பான், முதல் நாளைக்கு பணம் கொடுக்க மாட்டார். எங்கேயோ ஓடி போய் வாங்கிட்டு வந்து, பெரிய கடையில் இருக்கலாம் கூட சின்ன கடையிலாவது போய் எடுத்துட்டு வந்து கொண்டு வந்து வைத்து இருந்து காலையில் அந்த பிள்ளை விழிக்கின்ற பொழுது கொண்டே கொடுப்பான் பாருங்க, அந்த பிள்ளை உடுத்துகிற உடையிலே ஒரு தந்தை மகிழ்ச்சி அடைகிறான். அதுதான் ஒரு சன்மார்க்கினுடைய இயல்பு. ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு எதை செய்கின்ற பொழுது மகிழ்ச்சி அடைகிறானோ, அதை போல உலக உயிர்கள் மகிழ்ச்சியுடைய பார்ப்பது சன்மார்க்கினுடைய. அப்ப உலகம்லாம் என்ன ஆகும், போரூற்று இறந்து வீண் போகுமா, பொறாமை ஏற்படுமா? இப்போ நாங்கள் காரில் வர்றோம், என்ன அழைச்சிட்டு வர்றாங்க ஆடிட்டர் திரு அண்ணாமலையர்கள் வர்றாங்க காரை, அவங்க காரில் வர்றோம். வரும்பொழுது எனக்கு ரெண்டு எண்ணம் வரலாம், இந்த மாதிரி ஒரு காரை நம்ம பெருசாக வாங்க முடியலையே, அவர் மட்டும் வச்சுருக்கிறாரு, இது பொறாமை. இதே இப்போ நினைக்கிறோம் பாருங்க, பரவாயில்ல நம்ம மாமாட்ட கார் இருந்ததுனால நம்ம பயணம் பெற முடியுது, ஒரு உரிமையில் நம்ம ஏறி உட்காந்துட்டு வர்றோம், எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. அப்போ நினைச்சா இந்த இரண்டாவது நினைப்பு இருக்கு பாருங்க, இதுதான் எல்லாத்தையும் வரணும். ஆனால் பெரும்பாலும் நமக்கு வருவதில்லை, அது நம்முடைய குற்றம் இல்லை, நமக்கு வழங்கியிருக்கப்பட்ட பாடங்கள் மரபு வழிகள் அப்படி இருக்கின்றன, அதை தொலைப்பதற்கு இன்றைக்கு நாம தொடங்கியிருக்கோம். இது தருணம் தொடங்கி நாளைக்கு பார்த்துக்கலாங்க, இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை திருக்கார்த்திகை, இன்னைக்கு நம்ம வீட்டில் அசைவம் கிடையாது, செய்ய மாட்டாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சாப்பிட்டுட்டு திங்கக்கிழமைலாம் சைவமா இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சால் முதல் தோல்வியை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். வருகணத்து வாழ்ந்திடுமோ விழுமோ என்று அறிஞரெல்லாம் வருந்த கேட்டு, வருகணத்து வாழ்ந்திடுமோ விழுமோ இந்த மலக்குடி என்று அறிஞரெல்லாம் வருந்த கேட்டும், அடுத்த கணத்தில் இந்த உடம்பு இருக்குமா இருக்காதது கதறி கேட்ட வாழ்க்கை அது. இதுல நாளைக்கு நீ எங்க பாரு, இப்பொழுது செய்து உன்னை தற்காத்துக்கொள் அப்படிங்கிறதா அர்த்தம். இது தருணம் தொடங்கி இந்த மோமெண்ட்ல, இந்த அடுத்த மோமெண்ட்ல நீங்க தொடங்கி உங்களுடைய பயணத்தை நீங்கள் தொடங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் உங்கள் செவிகளிலே இந்த வார்த்தை விடுகிறது. தெரியாம போய் இந்த கூட்டத்தில் உட்காந்துட்டோம், போற இடத்துல சாப்பாடு போட்டாங்க, மழையும் பெய்யுது, இப்படி உட்காந்தோம், இல்லை பேசுறாங்க, உண்மையிலே ஒரு அம்மையார் பேசுறாங்க, அடுத்த என்ன பேசுறாங்க கேட்கலாம், இல்லை வள்ளலாரை பத்தி பேசுறாங்க என்ன பேசுறாங்க கேட்கலாம் அப்படின்னு ஆர்வத்தில் இருந்தாலும் கூட நீங்கள் புலால் இன்னும் மறுக்கவில்லை என்றால் நம்முடைய காதுகளில் இப்போ போய் இந்த செய்தி விழுதே அப்படின்னு நினைக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்தை தொடங்குவதற்கு இந்த செய்தி திருவுருளால் உங்களை கொண்டு போய் சேர்க்கிறது நினைத்துக் கொள்ளும். அதான் உண்மை. இதுதான் எப்போ உங்களுக்கு வருவாங்களா, நான் வீட்டை விட்டு புறப்படுறேன், வீட்டை விட்டு புறப்படும் போது என்னோட மொபைலில் வச்சுட்டு வந்துட்டேன், மொபைலில் வச்சுட்டு நான் வந்து எங்கள் வீடு எனக்கு வடக்கு போய்கிற நல்லூர் அப்படின்னு
18 சித்தரில் ஒருத்தர் அடக்கமான ஊர் எங்கள் ஊர், கோரக்க சித்தர்னு பேர். அவர் வள்ளலாருக்கு முன்பு வெள்ளாடை உடுத்தி ஜீவகாரியம் செய்தவர். அவர் வள்ளலார் துரியாதி நிலை பெற்றார், கோரக்க துரிய நிலை பெற்றார். மற்ற 17 சித்தர்களும் அவரவர்கள் வணங்கின ஆலயங்களிலே அடக்கமானார்கள். திருவண்ணாமலை ஒரு சித்தர் இருக்கிறார், திருப்பதியில் ஒருத்தர் இருக்கிறார், பழனியில் போகர் இருக்கார், எட்டுக்குடின்னு எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்குது, அங்கே வான்மீகின்னு ஒருத்தர் இருக்கார். இப்படி 17 சித்தர்களும் அவரவர்கள் எந்த கடவுளை வணங்கினார்களோ அவன் அந்த இடத்திலேயே சமாதி நிலை அடைந்தார்கள். ஆனால் கோரக்கர் என்று சொல்லப்படுகிற எங்கள் ஊருக்கு அருகாமையிலே எங்கள் ஊரிலே வந்து அடக்கமாயிருப்போர் தான் தனக்கென ஒரு தனி இடத்தை பெற்று அவர் அப்படி அருளாட்சிப்படுகின்ற இடம். அந்த இடம் எந்த இடத்துல போனாலும் உங்களுக்கு பசி இருக்க, உணவு வழங்கிக்கிட்டே இருப்பான். அது யாருடைய ஆற்றல்? அவள் நிர்விகற்ப வரம் பெற்றவள். இறைவனிடத்திலே தன் இடத்திலே வருகின்ற உயிர்கள் பசி இல்லாமல் போகணுங்கிறதுக்காக அன்னக்காவடி என்று சொல்லி எங்கள் பக்கத்தில் எங்கள் வீட்டுக்கு பக்கம் ரெண்டு தெரு இருக்கு, வடக்கு தெரு தெருக்கு, இரண்டு தெருக்கும் இரவு 7 மணியில் நாள்தோறும் இன்றைக்கு கூட நாள்தோறும் 2 அன்னக்காவடிகள் புறப்படும். வீட்டில் இருக்கக்கூடியவங்க அந்த உணவை சமைச்சு வச்சு உட்காந்துருப்பாங்க. அந்த அன்னக்காவடி வந்த பிறகு தான் சாப்பாடு போட்டுட்டு தான் வீட்டில் சாப்பிடுவாங்க. ஒரு காலம் குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்னா எடுத்து வச்சுட்டு குழந்தைக்கெல்லாம் போடுவாங்க. அந்த அன்னக்காவடி சோறு அப்படியே ஊர் பூரா எடுத்துட்டு கலெக்ட் பண்ணி அந்த கோரக்கருடைய திருவடிக்கு முன்பாக வைத்து பூஜை பண்ணி வருகின்ற பரன்ற சமயக்குறவர்கள் 4 பேரும் திருமணம் ஆகல, கோயிலில் உழவார பணி செய்தார்கள். பெரும்பெரும் ஞானிகள் தன்னுடைய வாழ்க்கை இல்லறத்திலிருந்து விடுத்து சென்றார்கள். வள்ளல் ஒருவர் தான் இல்லறத்தார்களை அழைத்து சொன்னார். தன்னை அடுத்தார் சுகம்பெறல் வேண்டும் என்கின்ற வார்த்தை வள்ளல் இடத்தில் வந்தது. அதனால பிறர் தம்மை தீங்கு சொல்லாத தெளிவு எப்ப வரும் அப்படின்னா நீங்கள் ஜீவகாரணிய உடையவர்களாக மாறுகின்ற பொழுதுதான். அது வரைக்கும் வரவே வர நான் மிகப்பெரிய அறிவாளிங்க, நான் 3 டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறேன். நீங்க அப்படி சொன்னாலும் கூட அடுத்தவரை பற்றி நீங்கள் தீங்கு சொல்லித்தான் இருக்க முடியும். அதெல்லாம் எப்படிங்க சொல்றீங்க? அதெல்லாம் நான் இருப்பேங்க அப்படின்னா சும்மா சொல்லலாம். இப்ப இந்த மொபைல் போன் இருக்குல்ல, இந்த மொபைல் போனை கையில வச்சிருக்கிறேன், எனக்கு தூக்கம் வருது. தூக்கம் வரும் பொழுது நான் இறுக்கி பிடிச்சிக்கோ, நல்லா இறுக்கி பிடிச்சிட்டு அப்படியே தூங்கிக்கிட்டே இருப்பேன், பொத்துன்னு கீழே ஓடும். நான் தான் இறுக்கி பிடிச்சிருந்தாலும் எப்ப விழுந்தது? என்னை அறியாமல் தூக்கம் எனக்கு வந்த பொழுது என் கையில் இருக்கின்ற பொழுது நெழுவி விழுகிறது. என்னுடைய கவனத்தில் இருந்தது தானே? அதுபோலத்தான் வாழ்க்கை. நீங்கள் மிகச்செம்மையாக நடத்துவதாக நினைத்து கொண்டிருப்பீர்கள், கை நெழுவி போய்விடும். இந்த எச்சரிக்கை தான் வள்ளலார் செய்யும். அதனால வள்ளலார் வந்து யாருக்கு இப்போ ரொம்ப அவசியம் தேவை அப்படின்னா இளைஞர்களுக்கு தேவை. நீங்கள் 70 வயதை கடந்து ஒரு சன்மார்க்கத்தில் போய் பெரிதாக தொடங்கலாம் அப்படின்லாம் நினைக்க வேண்டியதில்லை. இல்லறத்தை தொடங்குகிற இளைஞர்கள் உங்களுடைய கரணங்கள் பழுதுபடாமல் பாதுகாக்க, கரணங்கள்லாம் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய உறுப்புகள், உங்களுடைய மூச்சுகள் செம்மையாக வெளிவர, உங்களுடைய பார்வை தெளிவாக இருக்க. பார்வை என்பது நான் கண் பார்வையும் சொல்றேன், உங்கள் வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தையும் சொல்றேன். நீங்கள் வள்ளலாரை பின்பற்றித்தான் ஆக வேண்டும். காரணம் அதனாலதான் இந்த இதை சொன்ன பிறர்தமை தீங்கு சொல்லாது. இதெல்லாம் வாழ்க்கைக்கு நம்ம செய்து கொண்டிருக்கிற, நான் முதல்ல சொன்ன பாருங்க, துன்பத்தை நீக்குதல். துன்பத்தை நீக்கிறதுல இதெல்லாம் ஒரு படி. எனக்கு மட்டும் ஏங்க கஷ்டம் வருதுன்னு கேட்ட பாருங்க, அதெல்லாம் இதனாலதான் வருது. சீ என்று பே என்று பிறர்தமை தீங்கு சொல்லாத தெளிவும் அயலார் நிதி ஒன்றும் நயவாத மனம். நான் தான் இன்னொருத்தரை கொடுக்கணும்னு இருக்கிறேனே, இன்னொருத்தர் பணத்தை எடுத்து கொடுத்தா என்ன? நானா வச்சுக்க போறேன், யாரோ ஒருத்தர்கிட்ட வாங்குறேன், வாங்கி இன்னொருத்தட்ட கொடுக்குறேன், கொடுத்தா என்ன அப்படின்னா நீங்கள் அந்த புயல் நிவாரணத்துக்கு போது பாருங்க, அதை இதில் கொண்டு வந்துடக்கூடாது, அது உதவி. இன்னொருத்தருடைய பணத்தை எடுத்து வைத்து கொண்டு நான் இன்னொருத்தர் செய்வதனால ஒரு பயனும் இல்லை. எங்களுடைய ஆடிட்டர் அண்ணாமலை அவர்கள் இப்போ ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணாங்க எங்கள் ஊரில், பெரிய கோயில். அந்த கோயில் வந்து அப்பர் வைப்புத்தலமாக வைத்து பாடப்பட்ட கோயில். அவங்க வசூல் பண்ணி செஞ்சாங்க, எல்லாரையும் திரட்டி செய்தார்கள். அப்போ அவங்கெல்லாம் பெரும்பணம் போட்டு அதை செய்தார்கள். இப்போ இவங்க உழைச்சாங்க, இவங்க பணத்தை போட்டாங்க, செய்தார். நான் போய் வெளிநாட்டில் போய் தங்கி இருந்து ஒருத்தரை ஏமாற்றி 10 கோடி ரூபா சுருட்டிக்கிட்டு நான் வர்றேன், 10 கோடி ரூபா சுருட்டி வந்து இந்த திருவண்ணாமலையில் அந்த ஆலயத்திற்கு மிக தேவையான ஒன்றை திருப்பணி செய்யணும்னு வச்சு, இறைவன் வழிபடுவதற்கு அல்லது இறைவன் பயணம் செய்கின்ற ஒரு இடத்திற்கு நான் கொண்டு வந்திருக்கிற பணத்திலிருந்து என் பெயரால் மனம் வந்து பெருமையாக 1 கோடி ரூபாய்க்கு செய்யணும்னு வச்சுங்க, அந்த இறைவன் ஏற்றுக்கொள்வாரா? என் ஒருவனுடைய விருப்பத்தை அவர் ஏற்றுக்கொள்வார்னா
அங்க சுரண்டப்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறானே அவன் குரலுக்கு என்ன மதிப்பு இருக்கும் அவனைத்தான் கேட்பான். எப்பா சுருட்டிட்டானா? அவன் சுருட்டினது ஒன்னே இல்லை, அவனையேத்தான். எவ்வளவு சுருட்டினானோ, எதை கருதி சுருட்டினானோ, அதை அனுபவிக்க முடியாமல் அவன் பிள்ளைகள் படத்தான் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி. இதான் இயற்கையோட நியதி. இயற்கை பேலன்ஸ் பண்ணுங்க. இயற்கை பேலன்ஸ் பண்றத சொல்ற மாதிரி, இப்ப புயல் அடிச்சது இல்ல, இந்த புயல் எப்படி உருவாகும் தெரியுமா? எப்பயுமே என்ன செய்யும் அப்படின்னா, எங்க வெப்பம் இருக்கிறதோ அங்க காற்று லேசாயும். நம்ம வீடுகள்லாம் தீபம் ஏத்துறத பார்த்துருப்போம். எந்த பொருளுமே பூமியில மேலிருந்து கீழே விழும் புவியீர்ப்பு சக்தியில, ஆனா விளக்கு மட்டும் மேல் நோக்கி எரியும். ஏன் அப்படின்னு தெரியுமா? விளக்கை ஏற்றின உடனே அந்த சூடு இருக்கு பாருங்க, அந்த சூடு பட்ட உடனே அங்கே சுற்றி இருக்கக்கூடிய காற்று சூடாயும். காற்றோட இயல்பு சூடான உடனே மேலே போகும். அப்போ மேல் நோக்கி காற்று போவதுனால அது விளக்கையும் அவர் சேர்த்து இழுக்குது. காற்று போகிற திசையில் அந்த காற்றினுடைய பவரில் அது இழுத்திடும். அதனால தான் மேல் நோக்கி தீபம் எரியும். இப்போ அது மாதிரி சூடாக இருக்க இடத்துல காற்று மேல் நோக்கி வரும். எப்பயுமே பூமி இப்படி சுற்றுது, இப்படி சுற்றிட்டு இருக்கிறதுனால பூமத்திய ரேகைக்கும் வடக்கும் தெற்குமாக சூரியனுடைய கதிர்கள் நேர் செங்குத்தாக விழும். நமக்கெல்லாம் மே மாதம் விழும், இப்போ வந்து தென்கோளத்தில் விழும். தென்கோளத்தில் வந்து சூரிய கதிர் நேராக படும் பொழுது அங்கே பூமி வெப்பமாகும். பூமி வெப்பமான உடனே அங்கே இருக்கக்கூடிய காற்று என்ன செய்யணும்? சூடாகி மேலே போயிடும். மேலே காற்று போது பாருங்க, அப்போ இந்த இடம் என்னவோ வெற்றிடமாகும். எப்பயுமே இயற்கை வெற்றிடமாக விட்டுட இந்த இடத்த நிரப்பணும். இப்போ நிரப்ப என்ன செய்யணும்? எங்கெல்லாம் காற்று அழுத்தமாக இருக்கிறதோ அதை நேராக இங்கே கடத்தும். அதான் குறைந்த காற்றழுத்த தாழ்வு ஒன்று. அப்போ அந்த காற்று வேகமாக வருது பாருங்க, வரும்பொழுது அங்கேருந்து வரும்போது பூமியோட சுழற்சி எல்லாம் சுழல ஆரம்பிச்சு, அப்படிதான் புயல் உருவாகும். நாம் மூச்சு விடுறது அப்படிதான். இங்கே காற்று அதிகமாக இருக்கின்ற பொழுது நுரையீரலிருந்து காற்று இந்த இடத்துக்கு வரும். இங்கே காற்று அடர்த்தி வந்த உடனே நுரையீரலில் வெற்றிடம் ஏற்படும். அப்போ திருப்பி நேர உள்ளே போகும். அப்படித்தான் காற்று நமக்குள் போயிட்டு போயிட்டு வருகிறது. இது இயற்கை நியதி. அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் எது ஒன்றையும் அப்படியே விட்டுட. நான் ஒருவரிடத்திலிருந்து பணத்தை திருடினேன் அப்படின்னா அதை திருப்பி அங்கே கொண்டு போய் சேர்க்கத்தான் செய்யும். ஒன்றை விட்டு விட ஒரு இடத்துல நிரப்பாது, மறுசுழற்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படின்னா, பிறருடைய துன்பத்தை நீங்கள் நீக்குவதன் மூலமாக உங்களுடைய துன்பம் இறைவனால் நீக்கி வைக்கப்படும். நாம் செய்கிறது ஜீவதயவு, இறைவன் செய்வது அருள். அது இறைவனுடைய கடவுள் தெய்வம். அப்போ நீங்கள் ஒன்றை செய்யும் பொழுது, நீங்கள் தீக்குச்சியை பற்ற வச்சு விளக்கில் வச்சிங்கன்னா அதான் எரிஞ்சிடும். நீங்கள் எரிச்சுட வேண்டியதில்லை. எண்ணெய் திரி காற்று எல்லாம் சேர்ந்த உடனே பஞ்சபூத கலப்பில் அது எரிய தொடங்கும். அப்போ தீக்குச்சியை உரசுறது மாதிரி தீக்குச்சி போல நம்முடைய தெய்வம். இந்த சிறு தெய்வை நீங்கள் செய்கின்ற பொழுது இறைவன் என்கிறோடைய பெரிய தெய்வம் நமக்கு வருகிறது. அதுதான் அனுபவம். இந்த அனுபவத்தை நாம் பெறணும். எதற்காக பெறணும்? நான் மரணமற்ற வாழ்வு பெற வேண்டும் அப்படிங்கிறதான் நோக்கம். ஆனால் இல்லறவாசிகளே, உங்களிடத்தில் நான் சொல்வது, அதுதான் நம்முடைய அடிப்படை நோக்கமாக இருந்தாலும் கூட, நம்முடைய பிள்ளைகளோடு நம்முடைய உறவுகளோடு இந்த நிலத்தில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான சூழ்நிலை நமக்கு இருக்கிறது. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் வள்ளலார் இந்த முயற்சியை கொடுக்கிறார். நீங்கள் எப்பொழுது இயற்கையால் இந்த இன்பத்தை பெற தொடங்குகிறீர்களோ அப்பொழுது அந்த வழி உங்களுக்கு மரணமற்ற பொருளுக்கு அழைச்சிட்டு இருக்கு. அதனால மரணமற்ற பெருவாழ் வாழ்வதற்கு வேற ஏதாவது தேடிட்டு இருக்கலாம், நீங்க போக வேண்டியதில்லை. இல்லறம் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பு. அதனால அயலார் நிதி ஒன்றும் நயவாத மனமும் மெய் நிலை நின்று நெகிழாத திட்டமும் தந்தினின் திருவடிக்கு ஆளாக்குவாய். அதனால அந்த நிலை பெறுவதற்குத்தான் வள்ளல் பெருமான் இவ்வளவு முயற்சிகள் செய்திருக்கிறார். வள்ளல் பெருமாள் அப்படியெல்லாம் செய்கிறாரா அப்படின்னா, அவர்ல பாட்டு சொல்லியிருக்கிறார், மனமுளைத்து வாடிய போது என் எதிரே கிடைத்து வாட்டமெல்லாம் தவிர்த்து எனக்கு வாழ்வளித்த நிதி. சினமுகத்தார் அமை கண்ட திகத்தை பொழுது அவரை சிரித்த முகத்தவராக்கி. இதெல்லாம் எவ்வளவு நுட்பம் பாருங்க. இதெல்லாம் வாழ்க்கையில் நமக்கு தேவைப்படுறது தானங்க. இதெல்லாம் வேற யாருக்கும், புறத்துல போறவங்களுக்கு, சன்னியாசிகளுக்கு, அவர்களுக்கெல்லாம் அல்ல, வாழ்க்கை நடத்துற நமக்கு தான். அதனால வள்ளல் பெருமான் வேற ஒத்த தீதும் நன்றும் பிறர் தர வரணும் கடையில் போகும்னு சொன்னார். இன்னொருத்தர் கொடுத்து நமக்கு வர்றதில்லை. அப்போ எங்கே வந்து வருது? இந்த மூலத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். எனக்கு வாழ்நாள் பூரா கஷ்டமாக இருக்குன்னு நான் முதல்ல சொன்னேன். வாழ்நாள் பூரா கஷ்டமாக இருக்கு அப்படின்னா இறைவன் கொடுத்துக்கிட்டேன்னு நினச்சிட்டுறாங்க. இறைவன் தான் இந்த கஷ்டத்தை கொடுக்குறான், எனக்கு மட்டும் நீக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு நினைக்கிறான். பல பேர் காரில் போகிறாங்க, பல பேர் ஃப்ளைட்டே வாங்கி விட்றான், எனக்கு ஒரு சாப்பாடு வர சட்டி வாங்க முடியல அப்படின்னு யோசிக்கிறான். அப்படின்னா இதெல்லாம் இறைவன் கொடுத்ததல்ல, நீ கூப்பிட்டு வச்சுக்கிட்டு
தெருவில் போயிட்டு இருந்தது பாருங்க, அது விசிட்டிங் கார்டை கொண்டே கொடுத்து நீயே அங்கே போகிற, நான் இங்கே இருக்க வா அப்படின்னு நாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டது தான் இந்த கஷ்டம்லாம். இறைவன் கொடுத்தது அல்ல, நீங்கள் எதை செய்வீர்களோ அதை பெறுவீர்கள்னு சொன்னது அதுதான். அப்போ இதெல்லாம் எங்கேருந்து நீக்கிறது? காம உட்பகைவனும் கோபவன் கொடியனும் கன லோப முழு மூடனும் கடுமோக வீரனும் கொடுமதம் எனும் துட்ட கண்கட்டு ஆங்காரியும் இவ்வெழுவரும் ஏமமரும் ஆச்சரிய விழலும் கொலை என்று இயம்பு பாதகமாம் இவ்வெழுவரும் இவருக்கு உச்ச உறவான பெயர்களும் என்னை பற்றிடாமல் இருப்பாய். காமம், நான் அதெல்லாம் காமம்லாம் எனக்கு கிடையாதுங்க, நான் ஒருத்தலுக்கு ஒருத்தி ஒருத்தனுக்கு ஒருத்தின் தான் வாடிடுங்க அப்படின்னு நான் சொல்லலாம், நானும் நம்பலாம். ஆனால் என்னுடைய உள்மனம் இருக்கு பாருங்க, சும்மா இருக்குமா? அதுதான் வள்ளலார் இந்திரிய ஒழுக்கம் அப்படின்னு வச்சார், கரண ஒழுக்கம்னு வச்சார். இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் நீங்கள் செய்தால் ஜீவ ஒழுக்கமும் ஆன்ம ஒழுக்கம் திருவுருளால் வழங்கப்படும். வழங்கப்படுதா இல்லையாங்கிறதா கேள்வி சுத்த சமர்க்கத்தில், என்னை கேட்டால் வழங்கப்படுகிறது, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இதற்கெல்லாம் நான் யாரையும் சாட்சியாக தேட்டு போகணும்லாம் கிடையாது, இல்லறம் நடத்துகிறவன் தான், என்னை கேட்டால் நான் தான் சாட்சி, வேறு யாரும் சாட்சியெல்லாம் வச்சுக்கிறது, அவர் சாட்சியாக இவர் சாட்சி, எனக்கு என்னை குரு வழிகாட்டி பொய் கிடைக்கலாம். வல்லலார் நமக்கு இறைவன், அவர் தான் அருட்புரிஞ்ச ஆண்டு, நானானான் தானானான் நானும் தானுமானான் அப்படின்னு சொல்ல வல்லலார். ஆனால் சன்மார்கள் பிரிக்கிறாங்க இறைவன் மேற வல்லல் வீரன். என்னை பொறுத்த வரையிலே இறைவனோடு இரண்டரை கலந்தர் வல்லலார், அவன் செய்கிற ஐந்துகளையும் தான் பெற்றுக்கொண்டவர். அப்புறம் என்ன தனித்தனி? அப்பா பிள்ளை, பிள்ளை அப்பா ஆகிட்டா அப்பா தானே, முதல்ல அப்பா, இப்போ ஆடிட்டர் வந்திருக்கிறாங்க அப்பா, அவங்க ஆடிட்டர் பார்த்து அவங்க முடியும், அவங்க தான் எல்லா ஃபைலும் பார்த்துருப்பாங்க. இப்போ அவங்க பையன், அவங்க சித்தரசன் ஆடிட்டர், இப்போ அவங்க தானே ஆடிட்டுரு, இவங்க இப்போ உட்காந்துக்கலாம் ஆலோசனை சொல்லலாம், நிலையை அந்த நிலையை பெற்றுட்டார்கள். அதுபோல் இறைவன் இருந்தான், நான் தான் தனியாக இருந்தேன், நான் இறைவனோடு சேர்ந்து விட்டேன், இறைவனுடைய ஐந்தொழிலை நான் செய்கிறேன். அதனால் வல்லலார் நமக்கு சொல்லியிருக்கிறார், என்னுடைய குரு வழியை காட்டியிருக்கிறார், நான் உங்களுக்கு உதாரணமாக இருக்கிறேன். அதான் சொன்னேன், நீ ரொம்ப பெற்றுட்டியா, மரணம் பெற்ற பொருள் வாழ்ந்துடாயா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதை பற்றி எனக்கு கவலைப்படவும் இல்லை, நான் வல்லலாரால் வழங்கப்படுவதை பெற்றுக்கொண்டு இருப்பவன், எனக்கு என்ன அதை பற்றி கவலை, கொடுப்பதும் கொடுப்பதும் அவருடைய சுதந்திரம், நான் ஒழுக்க முடியாத மாறுகிறேனா அதான் கேள்வி. என்னுடைய ஒழுக்கம் நான் விட்டுட்டு எனக்கு வரலாறு கொடுக்கல, அருணாச்சல யார் கொடுக்கல, அவர் கொடுக்க இவர் கொடுக்கலன்னா எவர் கொடுப்பா, நீ எத்தனை பக்கம் சுற்றி வந்தாலும் சரிதான், நான் நினச்சிக்கலாம். அண்ணாமலையரை பார்த்தோம்பா, இந்த தீபத்தை பார்க்க பார்க்க கண்குளிர இருந்தது, நான் மகிழ்ச்சி அடையலாம், பல கோயிலில் வழிபட்டு இருக்கிறேன், நான் சொல்லலாம் என் கடவுளே கடவுள் தான் வருகிறார், நான் மகிழலாம், இறைவன் மகிழ்வதற்கான வாய்ப்பு கிடையாது. இறைவன் எப்பொழுது மகிழ்கிறான்? நீ ஒழுக்க முடையவனாக மாறுகின்ற பொழுது. நான் ஒழுக்கமா இருக்கேன்னு நான் சொல்லலாம், ஒழுக்கமா இருக்க எப்படி நிரூபிக்கிறது? என்னுடைய மனம் இன்னொரு பெண் போல பார்க்க சொல்லுவேன், நான் ஒரு பெண்ணையும் தீண்டல, அப்ப நான் பார்க்காம இருக்க முடியுமா? சகஜ வாழ்க்கை இருக்க எனக்கு பார்க்க தோணும், மறுப்பு கிடையாது, அது குற்றம் கிடையாது. ஆனால் உனக்குள் ஒரு கட்டுப்பாடு வருமே, அது எது வருவிக்கும்? நீங்கள் தியானத்தால் பெற முடியுமா? யோகத்தால் பெறனா விஸ்வாமித்திரருக்கு மேலகை வந்திருக்க கூடாது. விஸ்வாமித்திரர் குழந்தை பிறந்தது இல்ல, தவம் இருந்தார்ல, கடும் தவம் முடிஞ்சவர் ஏன் வந்துச்சு? அப்ப தவத்தால் முடியவில்லை, தியானத்தால் முடியல, யோகத்தால் முடியலை, ஜீவகாரணிய ஒழுக்கத்தால் முடியும். இன்னொரு உயிர் அது துன்பப்பட போகிறது என்று அறிந்து கொண்டால் இவன் எப்படி நீக்கும்? அதுதான் வள்ளல் பெருமாள் ஜீவ ஒழுக்கத்துல சொல்றார், இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கத்துல சொன்னார், ஆண் பெண் என்கின்ற பேதம் இல்லாமல் எல்லா உயிரிலும் தன்னுராக கருதுகிற மனம் உங்களுக்கு வேண்டும். அது எது தருகிறது? ஜீவகாரணி ஒழுக்கம் தருகிறது. நான் என்னுடைய மனைவியோடு வாழ்கிற வாழ்க்கையை வள்ளல் பெருமான் குறை சொல்ல, என்னை வாழச் சொல்கிறார், இன்னொரு பெண்ணோடு நான் தவறாக நடப்பதற்கு வாய்ப்பை தரவில்லை, அந்த வாய்ப்பை நீங்கள் செய்வீர்களே ஆனால் உங்கள் கண் முன்னால் அதற்கான பலன் நீங்கள் அனுபவித்துத்தான் ஆகுது, திரு இயற்கை அதுதாங்க செய்யும். நான் 10 ரூபா உங்கள்கிட்ட மனம் வந்து கொடுத்தால் எனக்கு 10 ரூபா மனம் வந்து வரலாம், வராமல் போகலாம், அதற்கான தேவை இல்லாமல் இருக்கலாம், அதற்கான தேவை இல்லாமல் இருக்கை செய்யலாம், பணம் வரும்னு என்னால் சொல்ல முடியாது. 10 ரூபாயை கொடுத்து உங்களை அவமானப்படுத்துன்னு வச்சேங்க, நீங்கள் பணமே வாங்காமல் நடுநோட்டில் இருந்து அவமானப்படக்கூடிய சூழ்நிலை இயற்கை செய்யும். ஏன் செய்யுது? உங்களை தண்டிக்கணுமா? உங்களை தண்டிக்க வேண்டும் நோக்கம் இறைவனுக்கு கிடையாது, அந்த உள்ளத்தை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காக இயற்கை கொடுக்கிற வாய்ப்பு. ஒருவனை நடுரோட்டில் வச்சு சந்தி சிரிக்க வச்சியப்பா, அவன் எவ்வளவு மனசு வலிச்சிருக்கும். அந்த துன்பத்தோடு நீங்கள் போய்விட்டால்
ஒருவனை அவமானப்படுத்தவும் நீங்கள் இறந்து விட்டால் அடுத்த பிறவில் அந்த அவமானம் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் உங்களை நடுவர்களை சந்தி சிரிக்க வச்சு திருத்தம் கொடுக்கும். உங்களுக்கு வருகிற கஷ்டம் எல்லாம் நீங்கள் வாழ்க்கையில இறைவன் கொடுப்பது அல்ல, நாம உருவாக்கி வைத்து கொண்டது. இந்த கஷ்டம் நமக்கு நல்ல வாய்ப்புடா, இதுல நம்ம வெளியாகிடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜீவகாரண மூர்த்தி உடையவராக மாறுவீர்கள் என்றால் இந்த பிறவியிலேயே அது விளையும். இறைவன் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு இந்த கஷ்டமெல்லாம், கஷ்டத்தை போக்குறதுக்கான வாய்ப்பு, அந்த அறிவை பெற வேண்டும். அதான் வள்ளல் பெருமான் இறைவனத்தில் என்ன வேண்டாம்னு கேட்குறீங்க, எனக்கு ஒன்று கொடுன்னு கேட்கும்போது என்ன கேட்டார், நான் செய்த குற்றத்தை தெரிந்து அந்த குற்றத்தை நீக்குகிற அறிவை தர வேண்டும் சொன்னார் அல்லலா. நான் செய்கிற குற்றம் என்னதென்று அறிவித்து அந்த குற்றத்தை நீக்குகிற ஆற்றலையும் அறிவு எனக்கு கொடுன்னு கேட்டார். இந்த உலகத்தில் எந்த ஞானியை கேட்டு பார்த்துருக்கிறீங்களா, நீங்கள் இறைவனத்தில் அப்படி வேண்டுங்கள். உங்களுடைய குற்றத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்க சொல்லுங்கள், சுத்த சன்மார்க்கம் சொல்லி கொடுக்கும். அதுதான் ஒழுக்கத்தை சொன்னேன். வள்ளுவர் சொல்கிறார், வெள்ளத்தணைய மலர் நீட்டம் மாந்தரதம் உள்ளத்தணை, இதுதான் வெள்ளத்தணைய மலர் நீட்டம் மாந்தரதம் உள்ளத்தணைய உயர்வு என்பது உங்களுடைய உள்ளம் எவ்வளவு உயரத்தில் இருக்கிறதோ அவ்வளவு உயர்வான வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும். வெள்ளத்துக்கு மேலே தான் தாமரை மலரும், வெள்ளத்துக்கு உள்ள நீங்க தண்ணி வந்துன்னு வச்சுங்களேன், தாமரை இருக்கு, பெரிய வெள்ளம் வருது, தாமரைக்கு மேலே போயிடாது, வெள்ளம் போன உடனே தாமரைக்கு மேலே போயிடும். அதுபோல் தான் உங்கள் எந்த உயரத்தில் நீங்கள் போக வேண்டும் என்றாலும் உங்களுடைய உள்ளம் உயர்வாக இருக்க வேண்டும். அப்ப நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், நான் சோறு போடுறேங்க, இறைவனை வணங்குறேங்க, எல்லாம் செய்யறேன், அதனால் எப்படி செய்யணும், எப்படி செய்யணும், நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெடும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே எண்ணுரிமை நாயகரே என்று வணைந்து வணைந்து ஏத்துதும் நாம் மம்மீன் உலகியலின் மரணமெல்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம். எப்ப நினைந்து நினைந்து நீங்க போவீங்க, உள்ள போகணும்லங்க, ஒரு தர நினைக்கிறேன், ஒரு தரம் நினைக்கி வல்லார் சொல்லியிருக்கிறார், நான் ஒரு தரம் நினைக்கிறேன், இன்னொரு முறை நினைக்கிறேன், உள்ள ஆழமா போறேன், உள்ள ஆழ்ந்து கடந்து போக போகத்தான் எனக்கு மரணமற்ற பெருவாழ்வை நான் கொண்டு வர முடியும் அப்படின்னா, எப்ப நான் கொண்டு வர முடியும், புண்படா உடம்பும் புறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நின்றனையே கருத்தில் வைத்து ஏற்றுவதற்கு இசை. நான் போய் திருவண்ணாமலையில இறைவனை வணங்க போறேன்னு எங்க ஊர்ல சொல்லிட்டு வர்றேன். நான் நண்பர்களே, முதலில் உங்களுக்கு ஒன்று சொல்லிவிடுகிறேன், நான் எந்த உருவத்தையும் வழிபடுவோம் அல்ல, வல்லாரையும் வழிபடுவோம் அல்ல, வல்லார் நெறியை பின்பற்றுவோம், அதில் வாழ்வோம், வணங்குபவன் வழிபடுவோம் அல்ல. எனக்கு வரலாறு தவிர எதுவும் எனக்கு தெரியாது, எதுவும் ஒன்றையும் நான் குறைத்து மதிப்பிடுவதும் கிடையாது. அதனால் திருவண்ணாமலைக்கு வர்றேன், இறைவனை வணங்குறேன், மகிழ்ந்து வணங்குறேன், மாதன்பால் வாழ்க நமச்சிவாயா வாழ்க சொல்கிறேன். உலகளா உணர்ந்து ஓதுவதற்கெரியவன் நிலவுலாவிய நீர்மலை வேலியன் அலைகள் சோதிய நம்மளத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்கும் வணங்குறேன், எல்லாம் செய்கிறேன். ஆனால் துன்பம் நீங்களே, இங்கேந்து போறதுக்குள்ள இங்கேந்து போய் நல்லா எனக்கு கஷ்டம் தீங்கணும்ல, நீங்களே நான் இறைவன்கிட்ட கேட்குறேன், ஐயா எனக்கு வந்து இந்த துயரத்தை நீக்கிட்டேனா, உனக்கு 108 தேங்காய் உன் வாசல்லே உடைக்கிறேன், அதில் இப்போ உழுந்த புயலில் உழுந்த தேங்காய்லாம் எடுத்துகிட்டு வந்தல்ல, நானே காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து உங்கே வாங்கி உடைக்கிறேன், என்ன சொல்கிறான், நீக்கிறியா என்ன ஒப்பந்தம், எனக்கும் இறைவனுக்கும் இல்லை மொட்டை கொடுக்குறேன், பௌர்ணமி வந்து மொட்டை போடுறேன். ஏன்னா மனிதன் வாழ்க்கையில் மிக எளிமையாக கொடுக்கக்கூடிய ஒன்று முடிதான், ஈஸியாக உட்காந்து சிறைச்சிட்டு போயிடலாம், அதனால் உனக்கு நான் மொட்டை கொடுத்துருவேன். இல்லை நல்ல அபிஷேகம், மிக்க குளிர குளிர அபிஷேகம், தேனும் பாலும் கலந்து 100,000 ரூபாய்க்கு வரும் ஜாமம் வாங்கி அர்ச்சகர்களெல்லாம் கொடுத்து வேதியர்களெல்லாம் வேட்டி எடுத்து கொடுத்து எல்லாம் செஞ்சு அவன் வீட்டுக்கும் பக்கத்தில் துண்டு இல்லாமல் இருப்பான், அவனை பார்க்க முடியாது. அதான் தந்தை பெரியார் சொன்னார், கடவுளை மர மனிதர் சொன்னது அதுதான், நாம தப்பா எடுத்துக்கிட்டோம், உன் பக்கத்தில் இருக்கிறவன் துண்டு இல்லாமல் இருக்கிறவன் நினைக்க முடிஞ்சுதா, வேணியர்களுக்கெல்லாம் வேட்டி எடுத்து கொடுத்து பல்வேறு அபிஷேகங்களை செய்யறோம், ஆனா இறைவன்கிட்ட ஒன்று முடியல. இறைவன்கிட்ட போட்ட ஒப்பந்தம் எப்படி, நான் இதெல்லாம் கொடுப்பேன், நீ கொடுத்தீரான், நீ கொடுத்தால் நான் கொடுப்பேன். அப்ப சில பேர் சொல்லுவாங்க, இல்லப்பா நீ பயின்ற முறையெல்லாம் தப்பு, அப்பெல்லாம் இறைவன்கிட்ட முன்கூட்டியே ஒப்பந்தம் போடக்கூடாது, அதனால நீ என்ன பண்ற அப்படின்னா நீ நடந்து போ, திருவண்ணாமலை கிரிவலத்தை சுத்தி வா, அதுல உனக்கு கிடைக்கும். எத்தனை முறை என்னாக நீங்க வேற, நான் 3 மாசம் நடந்துட்டு இருக்கேன் உன் நடக்கல, எத்தனை முறை சுத்த, ஒரு தடவை 3 தடவை சுத்தியா, அவன் 2வது மயக்கடைச்சு வந்துடும், 15 எங்க சுத்தி வர, இப்படி ஆலோசனை கொடுப்பாரு.
பலல் பெருமான் சொல்கிறார், புண்படா உடம்பும் பொய்படா குறைபடா மனமும் பொய்ப்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நின்றனையே கருத்தில் வைத்து ஏற்றுவதற்கு இசை. இறைவன்ட்ட எப்படி ஒப்பந்தம் வைக்கிறார் பாருங்க, நான் இசைந்தேன் உன்னை நினைப்பதற்கு இசைந்தேன். எப்ப நினைஞ்ச? புண்படா உடம்பு, இந்த உடம்பெல்லாம் புண்படாத உடம்பு, குறைபடாத மனம், பொய்படாத ஒழுக்கமும் பொருந்தி இரவும் பகலுமாக கண் துஞ்சாமல் உன்னை கருத்தில் வைத்து ஏற்றுவதற்கு இசைந்து. எப்ப இசைகிற? நான் எப்ப இசைகிற? எனக்கு நீ கொடுக்கணும், கொடுத்தா தேங்க உடப்போ நான் இசைகிறேன். இறைவன் போய் கொடுத்தா அபிஷேகம் இசைகிறேன், இல்லை என்றால் எனக்கு கொடு இப்படி நாம கேட்கிறேன். வள்ளல் பெருமான் தன்னை ஒப்படைக்கிறார், தன்னுடைய தூய்மையை ஒப்படைக்கிறார். கண்படாத இரவும் பகல் இன்றனையை கருத்தில் வைத்து ஏற்றுவதற்கு இசைந்தேன். உண்பனே எனினும் உடுப்பனே எனினும் எனது நண்பனே உன்னையே நம்பினேன், உலகரை நம்பினேன். என்ன இந்த இது இல்லறத்தாளை தவிர வேறு யாருக்காக அவர் கேட்டிருப்பார்? நான் பெற்ற நெடும்பேற்றை ஓதி முடியார், நல்லா கேட்கிறார். நான் பெற்ற நெடும்பேற்றை ஓதி முடியார், என்னால் சொல்ல முடியாது இப்பொழுது எல்லாருக்கும் என்போலி உலகம் பெறுதல் வேண்டும். என்னை போல இந்த உலகத்தை கொடுத்து இறைவன்ட்ட வேண்டியவர்கள் அவர்தான் சொல்றார், வழிகாட்டுறார். புண்படா உடம்பு, குறைபடா மனம், பொய்படா ஒழுக்கம். எங்க என் ஒழுக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன்? நான் ஒழுக்கமா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்னோட ஊர்ல நான் தலைவனா இருக்கும்னு ஆசைப்படுறேன். என்னை விட பெரியவர்கள் இந்த உலகத்தில் இல்லைன்னு நினைக்கிறேன். என்னவாலே அறிவாள் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் அறிவாள் என்று எப்படி அறிவிக்க முடியும்? இன்னொருடைய துயரை எப்பொழுது நீக்குவதற்கு நான் தந்திரங்கள் செய்கிறேனோ அப்பொழுது உயிரை பாதுகாக்க தந்தை அப்பொழுது நான் அறிவாளியாக. அதனால பொய்படாத ஒழுக்கத்தை நீங்கள் எப்பொழுது பெறுகிறீர்களோ அப்போ நினைந்து நினைந்து நீங்கள் உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நீங்கள் நினைத்தால் மரணமற்ற பெருவாழ்வு உங்களுக்கு வாய்க்கும். அதனால என்னுடைய துன்பம் நீங்கவில்லை அப்படின்னு இறைவன் போய் நீங்க கேட்பதனால இன்னும் எத்தனை முறை கிரிவலம் வந்தாலும் கூட எவ்வளவுதான் இறைவனுக்கு நீங்கள் செய்தாலும் கூட உங்களை காணிக்கையாக மாற்றாமல் நீங்கள் ஒரு பயனும் அடைய முடியாது. உங்களை காணிக்கனா என்ன பண்றது? ஆடு கோழி வெட்டுறது மாதிரி அல்ல, உங்களை தூய்மைப்படுத்துகிறது. தூய்மையும் வாய்மையும் தந்து நின் திருவடிக்கு ஆளாக்குவாய் வல்லார் வேண்டார். தூய்மையும் வாய்மையும் தந்து உன் திருவடிக்கு ஆளாக்குவாய். இறைவன் அதை கூட தான் வேண்டேன் சொல்ல, என்னை ஆக்குன ஒருமையுடன் திருமலரடி நினைக்கின்ற உத்தமரம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து உறவென்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும். இதெல்லாம் எப்ப கேட்கிறார்? யார்கிட்ட? இறைவன்ட்ட கேட்க. என்கிட்ட இருக்குப்பா, கொடுக்குறியா இல்லையான்னு கேட்கல. கந்த ஓட்டத்து முருகன் போய் இதெல்லாம் என்கிட்ட இருக்கு, நான் உன்ன தவிர யாரையும் வணங்கல கேட்கல. நான் ரொம்ப யோக்கிய, அந்த மாதிரி யோக்கியன் தான் நான் பழகிட்டு இருக்கேன், எனக்கு கேட்கல. எனக்கு இதெல்லாம் கொடுங்கிற ஏ உலக உயிர் துயரலாம் இனிப்பொருக்க மாட்டேன், கொடுத்தருள் நீ நறுநுழையை கொடுத்தருள் எப்பொழுதே கேட்பதற்காக இவ்வளவு விண்ணப்பங்கள் இருக்கிறார். அதனால நண்பர்களே, உலகத்தில் எனக்கு துன்பமாக இருக்கு, என்னால் நீக்க முடியல அப்படின்னு நீங்கள் இறைவனத்தில் சரணாகதி அடைந்து ஒரு பயனும் இல்லை. நீங்கள் இறைவன் விளங்குவதை எப்படி பார்க்கலாம் தெரியுமா? நீங்கள் வழிபடுகின்ற ஆலயங்களிலே பார்க்கவே முடியாது. நீங்கள் வீடுகளிலே வைத்து அறையிலே வைத்து பூஜிக்கிறீர்களே, அதில் இறைவனை காண முடியாது. உங்கள் கடவுளிலே வருவதெல்லாம் கடவுள் அல்ல, உங்களுடைய எண்ணத்தினுடைய விளைவுகள். உங்கள் ஆழ் மனதில் எது பணிந்திருக்கிறதோ அதுதான் கனவாக உங்களுக்கு வரும் என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது, அதுதான் உண்மையும் கூட. அதனால எனக்கிட்ட கடவுள் தோன்றார், வள்ளலார் தோன்றார் கூட நான் நம்புறதில்லை. ஆனால் உங்களுக்கு இதெல்லாம் இறைவனுடைய வழிபாடா இறைவன் ஏற்றுக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்பொழுது ஏற்றுக்குவார் என்றால், நீங்கள் உங்களுடைய உடலால் நான் அன்னதானம் பண்ணுங்க, நான் வந்து நிறைய பேருக்கு உதவி செஞ்சங்க அப்படின்னு செய்கிற செய்கைக்கு ஏற்ப பலன் உங்களுக்கு கிடைக்கலாம். செய்கைக்கு ஏற்ப பலன் உங்களுக்கு கிடைக்கலாம். இப்போ பேங்க்ல போய் வட்டிக்கு பணம் போடணும்னு வச்சுங்களேன், பேங்க்ல போட்டால் கம்மியான வட்டி, வட்டிக்கு விட்டால் கூடுதல் வட்டி. இப்போ செய்கை தான் வித்தியாசம். பேங்க்ல கொண்டே போட்ட பணமும் நம்ம பணம் தான், வட்டி கூட்ட பணமும் நம்ம பணம் தான். ஆனால் வட்டி கூடுறது கூடுதலான வட்டினா நடைமுறை மாறுகிறது. அதுபோல நீங்கள் உணவு வழங்கினால் அதற்கேற்ப பலன் இருக்கலாம். ஆனால் நீங்கள் எப்படி செய்தால் உங்களுக்கான பலன் வரும்னா, உங்கள் மனதால் நீங்கள் அதை கொண்டு வர வேண்டும். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அறம் ஆகுல நீரவர்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின்
உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உள்ள. அதனால் இன்னொருத்தர் சர்டிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு. நீ நல்லவன் கெட்டவன் இறைவன் தான் சர்டிஃபை பண்ணும். நான் செய்வது நல்லது தீது என்பதை எது தீர்மானிக்கிறது? அவர் எச்சத்தால் காணப்படும். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை உலகிற்கு காட்டும். அவர் பிள்ளை எங்கள் அப்பா என் தாய் தந்தை உயர்ந்தவர்கள் என்பதை நான் நம்புகிறேன். காரணம் நான் வல்லாமையில் வரவேற்கப்பட்டதுதான், அதனால் உயர்ந்தவர்கள் நினைக்கிறேன். எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த அறிவினால் மட்டுமல்ல, எனக்கு பயிற்றுவித்த நாகரிகத்தால் அல்ல, என் தாய் எனக்கு கொடுத்த உணவினால் அல்ல, நான் வள்ளலாருடைய நெறியிலே பின்பற்றி என்னுடைய அறிவை விளக்குகின்ற வாய்ப்பை பெற்றேனே, அதனால் என் பெற்றோர்கள் உயர்ந்தனர். அப்போ அவரவர் எச்சத்தால் காணப்படும். யாரு? ஒருவனுடைய நடுவு நிலைமை. ஒருவன் நீதியாக நடக்கிறாங்கிறதுக்கான வெளிப்பாடு எது வரும்னா, அவன் சேர்த்த பொருள் அல்ல, அவன் வைத்திருக்கிற சொத்துக்கள் அல்ல, அவனுடைய பிற்கால வாழ்க்கையும் பிள்ளைகளும் அடையப்போகின்ற லாபங்களை வைத்து கிடக்கப்படும். இப்போ ஆடிட்டர் அப்படின்னா விளைவு எங்கே வருது? தம் பிள்ளை ஆடிட்டர். அப்போ ஆடிட்டர் வேலை நல்லா நடந்துன்னு அர்த்தம். ஊரை ஏமாத்தாம, உலகத்தை ஏமாத்தாம, அரசுக்கு தேவையான முறையான வழி வரிகளை கட்டுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கின்ற பொழுது தன்னுடைய பிள்ளை தன்னால் உருவாகி வருது இல்லை. பல துறைக்கு முயலும், பல துறைக்கு வரும், தான் விரும்புகிற ஸ்டேஜில் வந்து நிற்கும். தன் கண் எதிரே தன் பிள்ளைகள் உயர்வதை அவர் பார்த்து முயல முடியும். அப்போ அந்த வாழ்க்கையை நம்ம கொடுக்கணுமா இல்லை பிள்ளைகளுக்கு? அதனால் உள்ளத்தால் பொய்யாது ஒழுகி. நான் சோறு போடுறேன், நான் நல்லவனாக இருக்கிறேன், நான் ஏகபத்தினி விரதனாக இருக்கிறேன் அப்படின்னு நான் நினைப்பதல்ல, என் உள்ளம் அப்படி இருக்க வேண்டும். என்னை தூங்க வைத்துக் கொண்டது எல்லா வேலையும் செய்யும் என்னுடைய உள்ளம். மாயையா சூழ்ந்திருக்கிறது இந்த ஆன்மா பிறப்போடு வந்தது, நீக்கிவிட முடியாது. உங்களை ஏமாத்திட்டு செய்யும், நீங்க சார்ந்திருக்கிற சூழ்நிலை செய்யும், நீங்கள் வழிபடுகிற கடவுள் முறைகள் செய்யும். ஆனால் அவர்களை நீக்குகிற ஆற்றலை அறிவை சுத்த சன்மார்க்க உங்களுக்கு பயிற்சி வித்திருக்கிறது. அதனால் நண்பர்களே, நிறைவாக நான் உங்களுக்கு சொல்லி நிறைவு பெற விரும்புகிறேன். வாழ்க்கையில இந்த பிறப்பு நமக்கு வாய்த்த பிறப்பு, அதை விட இந்த சூழ்நிலை நமக்கு வாய்த்திருக்கு. என்னுடைய வார்த்தை என்பதற்காக நான் சொல்லவில்லை, நான் பேசியதெல்லாம் பெருமானுடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை ஒருபோதும் வீண் கிடையாது. நான் சொல்லிய விளக்கங்கள் என் யூகத்திற்கு சொல்லப்பட்ட சீரியல் கிடையாது, வல்லாருடைய அருட்பாவை சொல்லியிருக்கிறேன். அதனால் அந்த அருட்பா உங்கள் செவிகளிலே வந்து விழுந்து இருக்கிறது. நீங்கள் நிரம்ப கேட்டவர்களாக இருந்தாலும் கூட இன்றைக்கு நமக்கு நினைவூட்டுகிறது, நாம் தவற விட்டுவிடக் கூடாது என்பதற்காக, நாம் பின்பற்றி வாழ்க்கையில் செழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த செவியிலே இந்த செய்தி விழுந்திருக்கிறது. இனிவரும் காலங்களை பிடித்து விடுவோம் என்கின்ற நிலையிலே நாம் எல்லோரும் அந்த வாழ்க்கைக்கு செல்ல வேண்டும். சுத சன்மார்க்கம் கண்டிப்பாக உங்களுக்கு தரும். வள்ளலார் வழங்குகிற இறைவன் வேறு ரூபத்தில் நீங்கள் பார்க்க முடியாது, உங்கள் சொந்த அறிவால் தான் நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் அறிவு விளங்க விளங்க உங்கள் வாழ்க்கையினுடைய உச்சத்துக்கு வள்ளலாருக்கு வந்துங்க. அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் வந்து பள்ளிக்கூடம் போய் படித்ததை விட இறைவனால் கற்றுக்கொண்ட அந்த போதாது உணர்ந்தவர் அப்படின்னு உங்களுக்கு வள்ளலார் அதை கொடுப்பார். நீங்கள் ஜீவகாரண்ய மூர்த்தியாக இருந்தால், தகரக்கண்ணாடி அகவிளக்கு தேங்காய் எண்ணெய் தீபத்தை தென்முகத்திலே வைத்து வழிபட்டால், நீங்கள் ஏதாவது நல்லெண்ணையோ வேற போதில் வைத்திருந்தால் எனக்கு அதை பற்றி தெரியாது, நாங்கள் வழிபடுவது அதே தான். அப்படி நீங்கள் வைத்திருந்தால் ஜீவகாரண்ய மூர்த்தியாக இருந்து தகரக்கண்ணாடி அகவிளக்கு தேங்காய் எண்ணெய் தீபத்தை தென்முகமாக வைத்து அதிகாலை 4 மணியிலே திருவுருட்ப அகழ் பாராயணத்தை பாராயணம் செய்து நீங்கள் சக்தி விசாரத்தோடு இருப்பீர்களேயானால், ஓதாது தான் உணர்ந்ததை வள்ளல் பெருமான் ஓதாமல் நமக்கு சொல்லிக் கொடுப்பார் என்ற செய்தியை சொல்லி இனிவரும் காலத்தை வீண் காலமாக கழித்து விடாமல் வள்ளல் வழங்கிய வாழ்வை நாம் எல்லோரும் குடும்பத்தோடு பெற்று மகிழ வேண்டும் என்கின்ற விண்ணப்பத்தினை உங்களிடத்திலே வைத்து வாய்ப்பையும் இந்த சூழலையும் அமைத்து கொடுத்த என்னுடைய அருமைக்குரிய நண்பர் ஐயா ஜி வி சீனிவாசன் உள்ளிட்ட நிர்வாக பெருமக்கள் அத்தனை பேரையும் நினைந்து மகிழ்ந்து நிறைவு செய்கிறேன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.